அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நாம் கேட்க இருப்பது இதய உறவே எனும் குடும்ப நாவல். அந்த தெருவிலேயே அந்த வீடு பிரம்மாண்டமாக காட்சியளித்தது. முன்புறம் பூச்செடிகளும் புல்வெளிகளும் பிருந்தாவன தோட்டத்துடன் அழகு மிளிர காட்சியளித்த அந்த வீட்டின் பொர்டிகோவில் உயரக கார்கள் இரண்டு அணிவகுத்து நின்றன. கருப்பு நிற பல்சர் பைக்கும் இளரோஸ் வண்ணத்தில் ஸ்கூட்டியும் ஓரமாக நின்றன. சோஃபாவில் அமர்ந்திருந்த மதுமிதா, சித்தி என் ரெட் கலர் சுடிதார் எடுத்து வைங்க, காலேஜுக்கு லேட்டாச்சு, குரல் கொடுத்தபடி வார இதழை புரட்டினாள். சித்தி டிஃபன் ரெடியா, சாப்பிட வரலாமா? மாடிப்படிகளில் இறங்கினான் சிவா. நந்தினி இங்கே வாமா, என் ட்ரெஸ் எடுத்து கொடு. பெட்ரூமிலிருந்து மனைவியை அழைத்தார் சங்கரன். அம்மா எனக்கு ஸ்கூலுக்கு லேட்டாச்சு, வந்து தலை பின்னி விடு, எட்டாவது படிக்கும் ஸ்ருதி சினுங்கினாள். அம்மா நீங்கள் முதலில் போங்க, எல்லாரும் உங்களைத்தான் கூப்பிடுறாங்க, அடுப்படி வேலையை நான் பார்க்க மாட்டேனா? வேலைக்காரி லட்சுமி சொல்ல. சரி லட்சுமி, இந்த இடியாப்பத்தை மட்டும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சிட்டு எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் வை, நான் 10 நிமிஷத்தில் வரேன். மதுமிதாவின் ரெட் கலர் சுடிதாரை எடுத்து அவள் கட்டிலின் மேல் வைத்தாள். மது உன் சுடிதார் ரெடி, வந்து கிளம்பு. என்னங்க, இதோ பிளாக் கலர் பேண்ட் லைட் ப்ளூ கலர் ஷர்ட் ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன், பார்க்கலையா? பார்க்கலை நந்தினி, இல்லாட்டி உன்னை கூப்பிட்டிருப்பேனா? 50 வயதிலும் உடலை ட்ரிம்மாக வைத்து கொண்டு இளம் வயது வாலிபன் போல தோற்றமளிக்கும் கணவனை பார்த்தாள் நந்தினி. அங்கு வந்த ஸ்ருதி, உனக்கு எப்பவுமே டாடி தான் முக்கியம், நான் காட்டு கத்தலா கத்துறது காதில் விழலையா, தலை பின்னி விடுமா? மகளை அருகில் இழுத்து தலைவார ஆரம்பித்தாள். அது ஒன்றுமில்லை ஸ்ருதி, டாடிக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை சித்தி முகத்தை பார்க்கணும், இல்லாட்டி வேலையோடாது, மதுமிதா சொல்லி அவர்களை பார்த்து சிரிக்க. என்னடி கிண்டலா, காலேஜுக்கு லேட்டாச்சுன்னு சத்தம் போட்ட, போய் கிளம்பு. சிவா இதோ 5 நிமிஷம், எல்லாரும் சாப்பிடலாம். ஹாலில் வந்து உட்கார்ந்திருக்கும் சிவாவை பார்த்து சொன்னாள் நந்தினி. சுறுசுறுப்பாக இயங்கும் மனைவியை காதலுடன் பார்த்தார் சங்கரன். இரண்டாம் தாரமாக இவள் கழுத்தில் தாலி கட்ட எவ்வளவு தயங்கினேன், இழந்த சொர்க்கத்தை தன் அன்பால் மீட்டு கொடுத்து விட்டாளே. சிவா மதுமிதாவை தன் வயிற்று குழந்தைகளாக பாசம் காட்டி வளர்த்து அவர்களின் அன்பான வாழ்க்கைக்கு அடையாளமாக ஸ்ருதி பிறக்க 3 குழந்தைகளுடன் அவர்கள் இல்லறம் இனிமையாக அல்லவா சென்று கொண்டிருக்கிறது. ஹலோ டாடி, அம்மாவை லுக் விட்டது போதும், போய் ஆஃபீஸ்க்கு கிளம்புற வழியை பாருங்க. நந்தினி தலைப்பின்னி முடிக்க பின்னலை முன்னால் இழுத்து விட்டபடி ஸ்ருதி அப்பாவை வம்பு கிழுக்க, உனக்கென்ன பொறாமையாக இருக்கு, அவ என் பெண்டாட்டி தெரியுமா? நல்லாவே தெரியும், உங்கள் பெண்டாட்டி மட்டுமில்லை, இந்த வீட்டுக்கே மகாராணி, அவங்க மனசு வச்சாதான் இந்த வீட்டில் எதுவும் நடக்கும், அதுவும் எனக்கு தெரியும். இவளும் மதுவை பார்த்து நல்லாவே வாயடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் கிளம்பி வாங்க, சாப்பிடலாம். டைனிங் டேபிள் நோக்கி செல்கிறாள் நந்தினி. சிவா பிடெக் முடித்துவிட்டு எம்என்சியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்க, மதுமிதா கடைசி வருஷம் பிஎஸ்சி ஐடி படித்து கொண்டிருந்தாள். ஸ்ருதி தான் பள்ளிப்படிப்பை படித்து கொண்டு அந்த வீட்டின் கடைக்குட்டியாக வளைய வந்து கொண்டிருந்தாள். சங்கரன் இந்துமதி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற பெரிய நிறுவனத்தை நடத்தி வந்தார். சென்னையில் இருக்கும் பிரபலமான பில்டர்ஸ்களில் அவரும் ஒருவர். 4 அபார்ட்மெண்ட் 2 பங்களா என்று அவர் மேற்பார்வையில் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து கொண்டிருந்தது. பணத்துக்கும் குறைவில்லை, சந்தோஷத்திற்கும் குறைவில்லை, கடவுள் தனக்கு கொடுத்த பெரிய கொடுப்பினை என்று மனதில் இருமாந்திருந்தார். அழகான மனைவி, அன்பான பிள்ளைகள், தடங்கள் இல்லாத வெள்ளி நீரோடையாக அவர் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருந்தது. சாப்பிட்டு கொண்டிருந்த சங்கரன் செல்போன் ஒழிக்க ஆன் செய்தார். சொல்லு விக்ரம், மணல் 4 லோடு தாம்பரம் சைட்டுக்கு அனுப்ப சொல்லு. ஆமாம், கல் வந்து இறங்கிடுச்சு. ஓகே, இன்னும் 1:30 அங்கிருப்பேன். இடியாப்பத்தை குருமாவில் தொட்டு ரசித்து சாப்பிட்டபடி சிவா அப்பாவை பார்த்தான். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அசிஸ்டண்ட் அமைஞ்சிருக்கான் விக்ரம், நீங்கள் எள்ளுன்னு சொன்னால் என்னையா நிற்கிறான். சிவாண்ணா பரவாயில்லையே, நல்ல உதாரணத்துடன் பேசுகிறையே. நீ ஸ்கூலுக்கு லேட்டாக தான் போக போகிற, இப்படி 4 இட்லி 1 தட்டு இடியாப்பம் சாப்பிட்டா எப்போ கிளம்புறது? பாருமா, அண்ணா கேலி பண்ணுது. ஆமாம் ஸ்ருதி, மதுவை பாரு, அளவாக சாப்பிட்டு ஸ்லிம்மாக இருக்கா, நீயும் அப்படி அழகாக வரணும் இல்லையா, அதுக்கு சொன்னேன், நீ சாப்பிடு. சிவா போதும்பா, அவ சின்ன பிள்ளை, சாப்பிட்ற வயசு, அவளை நீ கிண்டல் பண்ணினா சரியாக சாப்பிடாமல் எழுந்துட போறா. யாரு அவளா? நாமெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், அவ பாரு சாப்பிட்றதுலேயே குறியா இருக்கா. வாய் நிறைய இடியாப்பத்தை வைத்தபடி ஸ்ருதி அவர்களை பார்க்க, எல்லாரும் அவளை பார்த்து சிரிக்கிறார்கள்.
இந்த சண்டே விக்ரம வீட்டிற்கு சாப்பிட வர சொல்லுங்க. அம்மா அப்பா கிராமத்தில் இருக்காங்க. வயசு பிள்ளை மெஸ் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கான். சித்தி, அவன் வேலைக்கு தான் இருக்கான், நமக்கு சொந்தக்காரன் இல்லை. தெரியும் சிவா, சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அப்பா கிட்ட வேலை பார்க்கிறான். ரொம்ப நல்ல பையன். எனக்கு துணையா ரெண்டு தடவை மேல்மருவத்தூருக்கு வந்தான். உன்னை கூப்பிட்டா கோவிலா? அப்பாப்பா, நமக்கு சரியா வராதுன்னு ஒதுங்கி போற. அப்புறம் அப்பாவுக்கும் சரி எனக்கும் சரி, உதவியாக இருக்கிற பையனுக்கு நாமும் ஆதரவு காட்டணும் இல்லையா? சாரி சித்தி, தெரியாம சொல்லிட்டேன். ஆளை விடு சாமி. என்ன மது, நீ பேசாமல் சாப்பிடுற, என்ன யோசனை? மகளை பார்க்கிறார் சங்கரன். அவள் மனம் முழுவதும் விக்ரம் இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்த இயலாமல், இன்னைக்கு லேப் இருக்கு, அதை பற்றி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் புறப்பட்டு செல்ல காரில் ஏறிய சங்கரன் நந்தினியை பார்த்தார். என்னங்க, ஹாஸ்பிட்டல் போய் அக்காவை பார்த்து ஒரு மாதம் ஆக போகுதே, இன்னைக்கு நேரம் இருந்தால் பார்த்துட்டு வர்றீங்களா? சங்கரனின் முகத்தில் ஒரு கணம் வருத்தம் வந்து மறைந்தது. பார்ப்போம் நந்தினி, வரேன். மனதில் ஆஸ்பத்திரியில் கோமாவில் படுத்திருக்கும் முதல் மனைவி இந்துமதி வந்து போனாள். சங்கர், உனக்கு எந்த சங்கோஜமும் வேண்டாம். என் மகளை உனக்கு கட்டித்தரப்போறேன்னு நான் உனக்கு இந்த பணத்தை கொடுக்கலை. உன் திறமை மேல் எனக்கு இருக்கிற நம்பிக்கை, தொழிலில் உனக்கு இருக்கிற ஆர்வம், நீ நல்லபடியாக முன்னுக்கு வரணும்னு அன்போடு என் நண்பனின் மகனுக்கு தரேன். நீ மறுக்காமல் வாங்கிக்கணும். இந்துமதியின் அப்பா கொடுத்த பணத்தில் ஆரம்பித்தது தான் இந்துமதி கன்ஸ்ட்ரக்ஷன். பட்டுப்புடவையில் தங்க நகைகள் உடலை அலங்கரிக்க அழகு தேவதையாக தன்முன் நிற்கும் இந்துமதியை பார்க்கிறான். அப்பா சொன்னதுக்காக நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கலை. அப்புறம் குறும்பாக அவளை பார்க்கிறான். உங்களை பற்றி நல்லா விசாரித்து நீங்கள் ஸ்ரீராமர் தான் தெரிஞ்ச பிறகுதான் சம்மதித்தேன். அதென்ன ஸ்ரீராமர், நான் என்ன கடவுள் அம்சமா? இல்லை, ராமர் போல ஏகபத்னி விரதனாக இருக்கணுங்கிறது என் விருப்பம். என் கணவர் என்னை தவிர யாரையும் மனசால கூட நினைக்காதவராக இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் எனக்கு கணவனாக வரணும்னு காத்திருந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இதுவரைக்கும் சரி, இனிமேல் நான் மாறிட்டேனா என்ன செய்வ? இந்துமதியின் கண்கள் கலங்குகிறது. எனக்கு சொந்தமான நீங்கள் இன்னொருத்தியுடன் வாழ்க்கையை பங்கு போட்டுக்கிட்டீங்கன்னு தெரிஞ்சா அதுக்கு பிறகு இந்த இந்துமதி இருக்க மாட்டா, இது சத்தியம். ஏய், சும்மா விளையாட்டுக்கு பேசினதை சீரியஸாக எடுத்துக்கிட்டேயே. இந்த ஜென்மத்தில் நீதான் என் மனைவி, வேறு யாரையும் என் மனசால கூட நினைக்க மாட்டேன், தெரியுமா? சொன்னவன் இந்துமதியின் கண்களை துடைத்து தன்னோடு சேர்த்து இருக அணைத்து கொள்கிறான். ஏழுமலை, ஐயாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துட்டியா? ஐயா ஆஃபீஸில் இல்லை, சைட்டுக்கு போயிட்டாராம். ஐயா கிட்டே பிஏவாக புதுசாக சேர்ந்திருக்கிற சித்ராங்கிற பொண்ணு சாப்பாடு கேரியரை வாங்கி வச்சுக்கிச்சு. ஐயா வந்ததும் நானே பரிமாறுறேன், நீ போப்பான்னு சொல்லிச்சு, அதான் வந்துட்டேன். யார் அது சித்ரா, புதுசாக இருக்கு, எனக்கு தெரியாமல் தனக்கு பிஏவாக சேர்த்திருக்கிறார். இந்துமதியின் மனதில் குழப்பம் உருவானது. வாசலில் விளையாடி கொண்டிருந்த சிவா அப்பாவை பார்த்ததும் காரை நோக்கி ஓடி வந்தான். காரை விட்டு இறங்கிய சங்கரன் மகனின் கைகளை அன்போடு பற்றினான். சிவா, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமாம் டாடி, எங்கள் கிளாஸ் டெஸ்ட்டில் நான் தான் ஃபஸ்ட்டு டாடி, எல்லாத்துலேயும் 100. வெரி குட், அப்படித்தான் நல்லா படிக்கணும். நான்காவது படிக்கும் சிவாவை தட்டி கொடுத்தான். அம்மா எங்கே சிவா? தங்கச்சி பாப்பாவை வச்சுக்கிட்டு பின்னால் தோட்டத்தில் இருக்காங்க. சரி, நீ போய் விளையாடு, நான் போய் பார்க்கிறேன். பின்புறம் தோட்டத்தில் மதுமிதா விளையாடி கொண்டிருக்க மாமரத்தில் அமர்ந்திருக்கும் குருவியை பார்த்தபடி நிற்கும் இந்துமதியிடம் வந்தான். இந்து, பொழுது போன நேரத்தில் ஏன் மதுவை வச்சுக்கிட்டு தோட்டத்தில் இருக்க? பூச்சி எதுவும் கடிச்சிட போகுது, உள்ளவாமா? சொன்னவனாக மதுமிதாவை தூக்கி கொள்கிறான். அவள் மௌனமாக அங்கேயே நிற்கிறாள். இந்து, நான் சொன்னது காதில் விழலையா? அவனை திரும்பி பார்க்கிறாள். யாருங்க அது சித்ரா? சித்ராவா? ஆமாம், புதுசாக உங்களுக்கு பிஏவாக சேர்த்திருக்கிறீங்களாமே. ஓ, அவளா? ரொம்ப நல்ல பொண்ணு இந்து. பாவம், பெத்தவங்க கிடையாது, காப்பகத்தில் வளர்ந்தவ, படிச்சிருக்கா, அதான் எனக்கு உதவியாக இருக்கட்டுமேனு சேர்த்தேன். எங்கிட்ட நீங்கள் சொல்லவே இல்லை. இது சாதாரண விஷயம் இந்து. எது சாதாரண விஷயம்? உங்கள் பக்கத்திலேயே இருந்து உங்களுக்கு சாப்பாடு முதற்கொண்டு பரிமாறுவா, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? இந்து, என்ன இது, நான் அப்படிப்பட்டவன் கிடையாது. அவ என்கிட்ட வேலை பார்க்கிறவ.
வேண்டாங்க, நீங்க நல்லவர்தான். இருந்தாலும் சூழ்நிலைதான் ஒரு மனுஷனை தப்பு செய்ய தூண்டும். எனக்கு பிடிக்கலை, அவளை அனுப்பிடுங்க. தன் விஷயத்தில் மட்டும் பொசசிவாக இருக்கும் இந்துமதியை அவனால் புரிந்து கொள்ள இயலவில்லை. அன்பும் பாசமுமாக பழகும் அவள் தன்னை மட்டும் கண்கொத்தி பாம்பாக, அதுவும் இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகும் கவனிப்பது எதனால் அவனுக்கு புரியவில்லை. அவனுக்கு தெரிந்த மனநல மருத்துவரை அணுகிய போது, சில பெண்கள் இப்படி இருக்கிறது சகஜம், சிறுவயதில் கணவரின் தவறான பழக்கங்களால் கஷ்டப்பட்ட பெண்களை பார்த்ததாலும் இருக்கலாம். அடிமனசில் எனக்கு வரும் கணவர் என்னை மட்டும் நேசிப்பவராக இருக்கணுங்கிற நினைப்பு பதிஞ்சிருக்கும். அவங்க நம்பிக்கைக்குரியவராக நீங்கள் இருக்கிறதாலே அவங்க இப்போ சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கு யாராலும் பங்கம் வந்துடக்கூடாதுங்கிற தற்காப்பு உணர்ச்சி அவ்வளவுதான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்குங்க, நாளடைவில் சரியாயிடும். சங்கரின் நண்பர் ரத்தினம் கல்யாண பத்திரிகையுடன் வர அவரை அன்போடு வரவேற்றாள் இந்துமதி. வாங்கண்ணா, எங்க உங்களை ரொம்ப நாளாக காணோம், எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட, மறக்கக்கூடிய நட்பா அது? உன் புருஷனும் நானும் தூரத்தில் இருந்தாலும் மனசால இன்னைக்கு வரைக்கும் நெருங்கிதான் இருக்கோம். எங்கம்மா சங்கரை காணோம்? இப்போ வந்துடுவாரு. என்ன குடிக்கிறீங்க, காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? உன் கையால் எது கொடுத்தாலும் சந்தோஷம். என் கடைசி தங்கைக்கு கல்யாணம் முடிவாகி இருக்கு, கோயம்புத்தூரில் கல்யாணம். நீங்கள் ரெண்டு பேரும் அவசியம் வரணும். அதற்குள் சங்கரனும் வர நீண்ட நாள் கழித்து பார்க்கும் நண்பனை தழுவிக்கொள்கிறான். என்ன ரத்தனம், கோயம்புத்தூர் போன பிறகு இந்த பக்கம் வரவே இல்லை, வேலை அதிகமா? அன்போடு கேட்க, என்ன செய்யறது, கூட்டு குடும்பம், வீட்டுக்கு பெரியவனாக போயிட்டேன், பொறுப்புகள் இன்னும் முடியலை. இப்போதான் கடைசி தங்கைக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், அதான் நேரிலே பத்திரிகை வச்சுட்டு உன்னையும் பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன். நீண்ட நேரம் பழைய கதைகளை பேசி சாப்பிட்டு விட்டு விடை பெற்று செல்கிறான் ரத்தினம். என்னங்க இது இப்படி சொல்கிறீங்க, நேரில் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, எத்தனை வருஷ பழக்கம், கல்யாணத்துக்கு போகாமல் இருந்தால் நல்லா இருக்காதுங்க. என்னை என்ன பண்ண சொல்கிற, நான் கட்டிகிட்ருக்கிற வீட்டில் அந்த தேதியில்தான் நிலை வைக்க நாள் குறிச்சிருக்காங்க, நான் அவசியம் இருக்கணும். ஒன்று செய், டிரைவர் போட்டு அனுப்புகிறேன், குழந்தைகளை நான் பார்த்துக்கிறேன், நீ மட்டும் போயிட்டு வந்துடுறியா? சரிங்க, அப்படி தான் செய்யணும். வேலைக்காரிகிட்டே சொல்லியிருக்கேன், மதுவுக்கு சாதம் குறைவாக இருந்தால் தான் சாப்பிடுவா, சாப்பிட்டாளான்னு பார்த்துக்குங்க. அப்புறம் சிவாவுக்கு சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வந்ததும் ரஸ்கும் பாலும் கொடுத்துடுங்க, அவன் அதைத்தான் பிரியமாக சாப்பிடுவான். நீங்கள் ராத்திரி படுக்கும்போது பால் குடிக்க மறந்துடுவீங்க, மறக்காமல் தாயம்மா கிட்ட கேட்டு வாங்கி குடிச்சிட்டு படுங்க. முகூர்த்தம் முடிஞ்சு சாப்பாடு போட்டதும் முதல் ஆளாக புறப்பட்டு வந்துடுறேன். அடடா, ரெண்டு நாள் விட்டுட்டு போகிறதுக்கு இந்த பாடா, நீ தைரியமாக கிளம்பு இந்து, நான் பார்த்துக்கிறேன். இனி கடைசி வரை அவளின் துணையில்லாமல் தான் வாழப்போகிறான் என்பது தெரியாதவனாக அவளை பார்த்து புன்னகைத்தான். கல்யாண வீட்டின் சந்தோஷம் அவளையும் பற்றி கொள்ள முகம் கொள்ளா சந்தோஷத்துடன் ரத்தினத்தின் மனைவியுடன் அவளுக்கு உதவியாக வேலைகள் செய்தபடி இருந்தாள் இந்துமதி. தங்கச்சி, சங்கரனுக்கு வர சந்தர்ப்பம் இல்லாட்டியும் இந்த அண்ணன் வீட்டு விசேஷத்துக்கு நீ தனியாக புறப்பட்டு வந்தது உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்கு. இந்த அன்பு நம்ம குடும்பத்தில் என்றைக்கும் நிலைச்சிருக்கணும். கல்யாணம் நல்லபடியாய் முடிய முகூர்த்தம் முடிந்தவுடன் கல்யாண விருந்து முடிந்து ரத்தினத்திடம் வருகிறாள் இந்துமதி. நான் கிளம்புறேன்னா, இப்போ புறப்பட்டாதான் இருட்டுறதுக்குள்ளே ஊர் போய் சேர முடியும். சரிம்மா, டிரைவர்கிட்ட கல்யாண பலகாரங்கள் காரில் வைக்க சொன்னேன், பிள்ளைகளுக்கு கொடுமா, லீவு கிடைக்கும்போது ரெண்டு பேருமே குழந்தைகள் அழைச்சிட்டு ஒரு நாலு நாள் எங்களோடு வந்து தங்கிட்டு போகணும். அவசியம் வர்றேனா, எனக்கு நெருங்கிய உறவு ஜனம் யாரும் கிடையாது, இதையே என் பிறந்த வீடாக நினச்சிக்கிறேன். ரத்தினம் குடும்பத்தாரிடம் அன்போடு விடைபெற்று கிளம்புகிறாள் இந்துமதி. காரில் அவளுக்கு பிடித்த பாடல் ஒழிக்க, ஏசி காற்றின் குளிர் மனதை தாளாட்ட, சாப்பிட்ட மயக்கமும் சேர்ந்து பாடலை ரசித்தபடி கண்மூடுகிறாள் இந்துமதி. வேகமாக சென்னையை நோக்கி சென்று கொண்டிருந்த காரை டிரைவர் கவனமாக ஓட்டி கொண்டிருந்தான். வளைவில் வேகத்தை குறைக்காமல் ஸ்டியரிங்கை திருப்ப அப்போதுதான் எதிரில் வந்த லாரியை கவனித்து ஒரு கணம் திடுக்கிட்டு மோதாமல் இருக்க ஸ்டியரிங்கை இடதுபுறம் திருப்ப அவன் கட்டுப்பாட்டை இழந்த கார் புளிய மரத்தை நோக்கி சென்றது. மோதிய வேகத்தில் மண்டையில் அடிபட்டு ரத்தம் கொட்ட அலறல் கூட இல்லாமல் மயங்கி போனாள் இந்துமதி. ஐசியூவின் முன் கண்ணீருடன் நின்ற நண்பனை தழுவி ஆறுதல் படுத்தி கொண்டிருந்தான் ரத்தினம். பயப்படாதே சங்கரா, நம்ம இந்துமதிக்கு ஒன்றும் ஆகாது, பிழைச்சிக்குவா. இல்லை, எனக்கு பயமா இருக்கு, என் இந்து எனக்கு முழுசா வேணும்.
குழந்தையாய் கதறினான் சங்கரன். ஐயோ கடவுளே, என் வீட்டு கல்யாணத்துக்கு வந்து இப்படி ஒரு துயர சம்பவம் என் நண்பனின் வாழ்வில் நடந்துவிட்டதே, நீதான் என் சகோதரியை காப்பாற்றணும். ஆண்டவனிடம் மனமுருகி பிரார்த்தித்தான் ரத்தினம். டாக்டரின் முன் சங்கரனும் ரத்தினமும் அமர்ந்திருந்தார்கள். டாக்டர், நீங்க என்ன சொல்றீங்க? அதிர்ச்சி விலகாமல் அவரை பார்த்தான் சங்கரன். எஸ், மூளைக்குள் இரத்தக்கட்டி ஏற்பட்டிருக்கு. அதிக இரத்த அழுத்தத்தால் மூளைக்குள் இரத்தம் கசிந்து மூளை செல்களை கடுமையாக பாதிச்சிருக்கு. அவங்க கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. மூளையில் அதிகம் சேதம் இல்லைன்னா கோமாவிலிருந்து வெளியே வர்றது சுலபம். நிறைய பேர் 6 மாதத்தில் குணமாக இருக்காங்க. இன்னும் சிலர் வருடக்கணக்கில் கோமாவிலிருந்து மீண்டு வந்திருக்காங்க. சில பேர் கடைசி வரை கோமாவிலிருந்தே உயிர் விட்டிருக்காங்க. மீள்வதும் மீளாததும் மூளையில் ஏற்படும் சேதத்தின் அளவை பொறுத்தது. கடவுளை பிரார்த்தனை பண்ணிட்டு காத்திருக்கத்தான் வேணும். டாக்டரின் வார்த்தைகள் நெஞ்சில் இடியாய் இறங்க செயலிழந்து மரக்கட்டையாய் அமர்ந்திருக்கிறான் சங்கரன். கட்டிலில் கண்மூடி தூங்குவது போல படுத்திருக்கும் இந்துமதியை பார்க்க அழுகை முட்டி கொண்டு வருகிறது. கடவுளே, இதென்ன சோதனை? உயிரோடு என் இந்துவை பறிகொடுத்து நிற்கிறேனே, இனி இந்த இளம் பிஞ்சுகளை வைத்து கொண்டு நான் எப்படி வாழப்போகிறேன்? தவித்து போகிறான் சங்கரன். நீ இப்படி இடிஞ்சு போய் நின்னா உன் குழந்தைகளுக்கு யாருப்பா இருக்கா? மனசை கல்லாக்கிக்கிட்டு குழந்தைகளுக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும். சீக்கிரமே கோமாவிலிருந்து தங்கச்சி மீண்டு வரணும்னு ஆண்டவனை பிரார்த்திப்போம். நம்மால் முடிஞ்சது அதுதான். ரத்தினம் நண்பனுக்கு ஆறுதல் சொல்கிறான். நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் எந்த பிரயோஜனமும் இல்லை. இவங்க டாக்டரோட மேற்பார்வையில் இருக்கிறது தான் நல்லது. பணம் ஒரு பிரச்சனை இல்லாட்டி தாராளமாக நீங்கள் இங்கேயே விடலாம். அப்படி இல்லாட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க. நான் சம்பாதிப்பதெல்லாம் என் மனைவிக்கு பயன்படட்டும். அவளுக்காக நான் இன்னும் உழைக்க தயாராக இருக்கேன் டாக்டர். அவ இங்கேயே உங்கள் மேற்பார்வையில் இருக்கட்டும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லை. என் இந்து பழைய இந்துவாக எனக்கு கிடைக்கணும் டாக்டர். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம். கோமாவிலிருந்து அவங்க குணமாகிறது கடவுள் செயல். நல்லதே நினைப்போம், கடவுளை நம்புவோம். நீங்கள் தைரியமாக இருங்க சங்கரன். வேலைக்கு ஆள் சேர்த்து குழந்தைகளை பார்த்து கொண்டு வேலைக்கும் போய்கொண்டு ஆஸ்பத்திரியில் உலகை மறந்து படுத்திருக்கும் இந்துமதியை பார்த்து கண்ணீர் விட்டு சங்கரனின் பொழுதுகள் போராட்டத்தில் கழிகிறது. ரத்தினம்தான் நண்பனை அடிக்கடி வந்து பார்த்து ஆறுதல் படுத்துகிறான். உங்கள் ரெண்டு பேருக்குமே நெருங்கின சொந்தம்னு யாரும் இல்லாமல் போனது துரதிர்ஷ்டம். என்ன செய்யறது, குழந்தைகளை அக்கறையாக பார்த்துக்க யாரும் கிடைக்கலை. மனசுக்கு கஷ்டமாக இருக்கு சங்கரன். என்ன செய்யறது, இது நான் வாங்கி வந்த வரம். சந்தோஷமாக இருந்த எங்கள் வாழ்க்கை நிமிஷத்தில் அதல பாதாளத்துக்கு போயிடுச்சே. சங்கரன், எனக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன என்பது போல் பார்க்கிறான். இந்துமதி கோமாவில் படுத்து 1 வருஷம் ஆக போகுது. எந்த முன்னேற்றமும் இல்லை. எந்த நம்பிக்கையில் அவளுக்காக காத்திருக்க போறா? நீ என்ன சொல்ற ரத்தினம்? தயவு செய்து நான் சொல்ல வர்றதை நல்ல விதமாக புரிஞ்சுக்க. உனக்காக இல்லாட்டியும் உன் குழந்தைகளுக்காக இனி சில முடிவுகளை எடுத்துதான் ஆகணும். இனி இந்துமதி குணமாகி திரும்பி வருவாள்னு காத்திருப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. ரத்தினம்? ஆமாம் சங்கரன், என் வீட்டு விசேஷத்தில் கலந்துக்கிட்டு பறிபோன உன் வாழ்க்கையை நான் தான் சரி செய்யணும். என் தூரத்து உறவு பெண் ஒருத்தி இருக்கா, ரொம்ப ஏழ்மையான குடும்பம், வயசான அம்மா மட்டும்தான். நீ சம்மதம் சொன்னா அவளை உனக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நல்ல விதமாக உன் குழந்தைகளை பராமரித்து உனக்கும் ஆறுதலாக இருப்பா. திடுக்கிட்டு நண்பனை பார்க்கிறான். இன்னொரு கல்யாணமா? அதுவும் இந்துமதி உயிரோடு இருக்கும்போதா? நீங்கள் எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் இன்னொருத்தி வந்தா அப்புறம் இந்த இந்துமதி உயிரோடு இருக்க மாட்டா. இந்துமதியின் வார்த்தைகள். வேண்டாம் ரத்தினம், இந்த விஷ பரீட்சைக்கு நான் தயாராயில்லை. என் இந்துமதி நிச்சயம் குணமாகி திரும்பி வருவா. அதுவரை நான் காத்திருப்பேன். காத்திருப்பதிலும் அர்த்தம் வேணும். 1 வருஷம் ஓடி போச்சு. இன்னும் எத்தனை வருஷம்? ஒருவேளை குணமாகாமல் போயிட்டா? குழந்தைகளை நினச்சிப்பாரு. உனக்கு மனைவியோட தேவை பெருசா தெரியாட்டியும் குழந்தைகளுக்கு அம்மா வேணும். அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கி அவங்க வாழ்க்கை சின்ன பின்னமாக மாறிடக்கூடாது. தயங்க வேண்டாம் சங்கரா, நீ உன் வாழ்க்கையை வாழ தொடங்கு. உன் பிள்ளைகளை நினைச்சு உன் மனசை மாத்திக்க. 6 மாதமாக நண்பனிடம் பேசி பேசி அவனை சம்மதிக்க வைக்கிறான் ரத்தினம். குழந்தைகளை மனதில் நினைத்து இந்த கல்யாணத்துக்கு நான் சரின்னு சொன்னாலும் கடவுள் கிருபையால் என் இந்து குணமாகி வந்தா என்ன செய்யறது? கவலைப்படாதே, அந்த பெண்ணை கூட்டிட்டு வரேன். இதுக்கு பதிலே அவளே சொல்வா.
ஆழ்ந்த கருநீல கலரில் வெள்ளைப்பூக்கள் சிதறியிருக்கும் புடவை அவள் நிறத்தை கூடுதலாக்கி காட்ட நேர்த்தியான அலங்காரத்தில் எளிமையாக தன்முன் நிற்கும் நந்தினியை பார்க்கிறான் சங்கரன். அண்ணன் உங்களை பற்றி எல்லா விபரமும் விளக்கமாகவே சொல்லிட்டாரு. நீங்கள் உங்கள் மனைவி குழந்தைகளுடன் வாழ்ந்த அற்புதமான வாழ்க்கை நிமிஷத்தில் பறிபோய் இப்போ நீங்கள் உங்கள் குழந்தைகளுடன் போராட்டமான வாழ்க்கை வாழற வரைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும். இப்போ உங்கள் கல்யாணம் தவிர்க்க முடியாதது, அது எனக்கும் தெரியும். உங்கள் மனைவிக்கிட்டே இருந்து அவங்க வாழ்க்கையை தட்டி பறிக்க நினைக்கலை. அவங்களால வாழ முடியாத வாழ்க்கையை அவங்க சார்பில் நான் வாழ வந்ததாக தான் நினைக்கிறேன். நிச்சயம் அவங்க குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தாயாக, ஒரு பொறுப்பான குடும்ப தலைவியாக வாழ்வேன். ஒருவேளை கடவுளின் ஆசிர்வாதத்தால் அவங்க குணமாயிட்டா இது அவங்க வாழ்க்கை. அந்த நிமிஷமே உங்களை விட்டு விலகி போக தயாராக இருக்கேன். அது நீங்கள் என் கழுத்தில் தாலி கட்டிய நாளாக இருந்தாலும் சரி, 4 வருஷமானாலும் சரி, உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகிடுறேன். இது சத்தியம். நந்தினியின் தீர்க்கமான பேச்சு அவன் மனதை தொட ரத்தினத்தின் முயற்சியால் நந்தினியின் கழுத்தில் தாலி கட்டுகிறான். பாசத்துக்கு ஏங்கி தவித்த சிவாவும் மதுமிதாவும் நந்தினியிடம் சித்தி சித்தி என்று ஒட்டிக்கொள்ள சங்கரனுக்கும் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்த உணர்வு ஏற்பட்டது. குடும்பத்தை உண்மையான அக்கறையோடு கவனித்த பாங்கு, குழந்தைகளின் தேவைகளை தாயின் உணர்வோடு கவனித்த விதம், சங்கரனின் மனநிலை உணர்ந்து அவன் அருகாமையை தவிர்த்து சிநேக பாவத்துடன் அவனிடம் பழகி அவனுக்கு வேண்டிய கடமைகளை செய்து நந்தினி கூடிய சீக்கிரமே சங்கரனின் மனதில் இடம் பிடித்தாள். ஆஸ்பத்திரிக்கு சங்கரனுடன் வந்து இந்துமதியை பார்த்தவள் கண்கலங்க அவள் அருகில் நின்று, அக்கா, இந்த வாழ்க்கை நீங்கள் கொடுத்தது. உங்கள் குடும்பத்தை என் குடும்பமாக உங்கள் ஆசையோடு நல்லபடியாக கவனிச்சுப்பேன். என் வாழ்க்கை பறிபோனாலும் பரவாயில்லை. நீங்கள் சீக்கிரமே கோமாவிலிருந்து குணமாகி வரணும். உங்கள் கணவரோடு நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கை வாழணும். கடவுள்கிட்டே தினம் தினம் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் அக்கா. நந்தினி சொல்ல சங்கரனின் கண்களிலும் கண்ணீர் துளிகள் எட்டி பார்க்கிறது. அன்று மதுமிதா பிறந்தநாள் என்று ஓடி ஓடி சுறுசுறுப்பாக வேலை செய்யும் நந்தினியை பார்க்கிறான் சங்கரன். என்னங்க, சாயந்தரம் வரும்போது கேக் வாங்கிட்டு வந்துடுங்க. மதுவுக்கு பிடிச்சா கேரட் அல்வா இனிப்பு போலி செய்திருக்கேன். அப்புறம் இந்த கவுனை பார்த்தீங்களா, நல்லா இருக்கா? நேத்து கடைக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். சாயந்தரம் சிவா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க, மதுவோட பர்த்டேவை கேக் வெட்டி கொண்டாடலாம். நாங்கள் உங்களுக்காக காத்துட்ருப்போம். மதுமிதாவை இடுப்பில் தூக்கி வைத்து கொண்டு நந்தினி சொல்ல, ஆமாம் டாடி, தங்கச்சி பிறந்த நாளுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வருவாங்க. சித்தி இன்னும் நிறைய ஸ்வீட் செய்ய போகிறாங்க, இல்லையா சித்தி? ஆமாம் சிவா, உனக்கு பிடிச்ச ரவை பொங்கல் வடை எல்லாம் சாயந்தரம் ரெடியாக இருக்கும். டாடி வந்ததும் கேக் வெட்டி தங்கச்சி பிறந்த நாளை கொண்டாடுவோம், சரியா? நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தைகளின் முகத்தில் மகிழ்ச்சியையும் வீட்டில் நிலவிய நிம்மதியையும் ரசித்தான் சங்கரன். சாயந்தரம் சங்கரன் கேக்குடன் வர குழந்தைகளோடு கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே பாடி சந்தோஷமாக கொண்டாடி எல்லாருக்கும் பலகாரங்கள் கொடுத்து பாட்டும் சிரிப்புமாக வீடே கலகலப்பாக இருக்க சங்கரனும் நீண்ட நாட்களுக்கு பிறகு மனமகிழ்ச்சியோடு அந்த கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டான். கையில் பால் டம்ளருடன் லேப்டாப்பை மடியில் வைத்து வேலை பார்த்து கொண்டிருந்த சங்கரனிடம் வந்தாள் நந்தினி. குழந்தைங்க தூங்கிட்டாங்களா நந்தினி? ஆமாங்க, இன்னைக்கு ஒரே ஆட்டம், எல்லாரும் சேர்ந்து விளையாடி ரொம்பவே களைச்சு போயிட்டாங்க. படுத்ததும் அசந்து தூங்கிட்டாங்க. இந்தாங்க பால், குடிச்சிட்டு படுங்க. தேங்க்ஸ் நந்தினி. எதுக்கு? இந்த வீட்டில் பழைய சந்தோஷத்தை கொண்டு வந்ததுக்கு. உன் உண்மையான அன்புதான் குழந்தைகளை சந்தோஷமாக வாழ வச்சிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது என் கடமைங்க. சரி, நான் போய் படுக்கிறேன், குட் நைட். நந்தினி, ஒரு நிமிஷம். அவள் கைகளை முதன்முதலாக பற்றுகிறான். அவனை நிமிர்ந்து பார்க்கிறாள் நந்தினி. அவன் கண்களில் அன்பையும் மீறி காதல் வெளிப்படுவதை உணர்ந்து வெட்கத்தில் அவள் தலை தானாக குனிகிறது. நீ என் குழந்தைகளுக்கு அம்மாவாக மட்டுமில்லை, எனக்கும் ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நந்தினி, என்னை ஏத்துப்பியா? என்னங்க நீங்கள் எங்கிட்ட போய் இப்படி கேட்டுக்கிட்டு? நான் உங்கள் சொந்தம், உங்களுக்கு உரிமை உள்ளவ. உங்கள் மனசில் அக்காவின் ஞாபகங்கள் இருக்கிறதால நீங்கள் என்னை விட்டு விலகியிருக்கீங்கன்னு புரிஞ்சுதான் நானும் விலகியிருந்தேன். மற்றபடி நான் என்னைக்கும் உங்கள் நந்தினி தாங்க. உன்னோட அன்பும் பாசமும் குழந்தைகளை மட்டுமில்லை, என்னையும் உன் பக்கம் இழுத்துடுச்சு. சொன்னவன் மடியிலிருந்த லேப்டாப்பை எடுத்து வைத்து விட்டு நந்தினியை தன்னருகில் உட்கார வைத்து அன்போடு அணைத்து கொள்கிறான். முதன் முதலாக கணவனின் அணைப்பு அவளுக்குள் சிலிர்ப்பை தோற்றுவிக்க கண்மூடி அவன் மார்பில் சாய்கிறாள்.
15 வருடங்கள் ஆகிவிட்டன. சங்கரனின் வாழ்க்கையில் போராட்டங்கள் விடைபெற்று நிறைவான வாழ்க்கையை நந்தினியுடனும் சிவா மதுமிதாவுடனும் நந்தினிக்கும் அவனுக்கும் பிறந்த ஸ்ருதியுடனும் வாழ்ந்து கொண்டிருந்தார். இந்துமதிக்கு மாதா மாதம் ஹாஸ்பிட்டல் பில்லுக்கு பணம் கட்டி பார்த்து வருவதோடு சரி. இப்போதெல்லாம் அவர் மனதில் ஏக்கம் எதுவுமில்லை. இந்துமதியுடனான அவர் வாழ்க்கை அடிமனதில் தேங்கி போக நந்தினியுடன் எந்த இடரலும் இல்லாமல் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. விக்ரம், மணல்லோடு வந்துச்சாப்பா? ஆமாம் சார், வேலை நடக்குது, உள்ள பூச்சி வலை நடந்துட்டுருக்கு, மேஸ்திரி அங்கே நிற்கிறாரு. சரி, நீ அந்த ஸ்டீல் கம்பெனிக்கு ஆர்டர் ரெடி பண்ணிட்டியா? நேத்தே ரெடி பண்ணிட்டேன் சார். வெரி குட், எடுத்துட்டு வா, பார்த்துட்டு கையெழுத்து போடுறேன், நீ ஆர்டர் கொடுத்துடு. சொன்னபடி ஆஃபீஸ் ரூமை நோக்கி நடந்தார் சங்கரன். சிவா, ஸ்வீட் எடுத்துக்குங்க. தன் கேபினில் நுழைந்து 5-star சாக்லேட்டை முகத்தருகில் நீட்டும் தீபிகாவை மானிட்டரிலிருந்து கண்ணெடுக்காமல், என்ன விசேஷம் என்றபடி வேலையில் ஈடுபட, ஒரு நிமிஷம் என்னை பாருங்களேன் ப்ளீஸ். அவளை பார்க்கிறான். புது சுடிதார் அணிந்திருக்கிறாள். குட்டையான கூந்தலை கிளிப் செய்து கற்றையாக முன்பக்க முடியை வெட்டி காதோரத்தில் தொங்கவிட்டு காதில் வளையல் சைஸில் பெரிதான வளையங்கள் ஊஞ்சலாட அளவுக்கு அதிகமாகவே முகஒப்பனைகள் செய்து தான் அழகிதான் என்பதை பறைசாற்றி கொண்டிருந்தாள். சரி பார்த்தாச்சு, இப்போ சொல்லு. சிவா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். அப்படியா, விஷ் யூ மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ். தேங்க்ஸ், ஸ்வீட் இந்தாங்க. வாங்கி கொண்டவன், இதென்ன சின்ன குழந்தையாட்டம், கம்பெனியில் எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு வர்றியா? ஆளை பாரு, உங்களுக்கு மட்டும்தான். அப்படி என்ன நான் ஸ்பெஷல்? உங்களுக்கு எப்படியோ எனக்கு நீங்கள் ஸ்பெஷல்தான். வரேன். தன் கேபினுக்கு போகிறாள் தீபிகா. சரியான டியூப்லைட்டாக இருக்கானே, ஒரு பெண் தன்னிடம் மட்டும் வந்து வந்து பேசுகிறாள். என்ன காரணம்னு கூட புரிந்து கொள்ள முயற்சிக்காமல் இவனிடம் என் மனதில் உள்ளதை நான் எப்படி தெரிவிப்பது? முதலில் சொன்னால் இந்த அம்மாஞ்சி என் காதலை ஏற்றுக்குவானா? சிவாவின் அழகான முகம் அவள் மனதில் இம்சை பண்ண, அப்பேற்பட்ட விஸ்வாமித்திரரே மேனகியின் அழகில் மயங்கவில்லையா? இவன் எம்மாத்திரம், பார்ப்போம். தீபிகா, உன் பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணலையா? உன் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி வீட்டில் சின்னதாக ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கலாமே. சென்னையில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பணக்காரர்களில் ஒருவரான தொழிலதிபர் பார்த்திபன் தன் ஒரே செல்ல மகளை பார்த்து கேட்டார். இல்லை டாடி, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏமா இப்படி சொல்கிற? தாயில்லாத பொண்ணு, உன் விருப்பத்துக்கு குறுக்கே நிற்கக்கூடாதுன்னு தான் கடலளவு சொத்து இருந்தும் உன்னை வேலைக்கு போக அனுமதிச்சேன். நீ இப்படி டயர்டாக இருக்கிறத பார்த்தா கஷ்டமாக இருக்கு. வேலை அதிகமாக தீபிகா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, லேசாக தலைவலி, ரூமில் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். தன் அறை நோக்கி செல்லும் மகளை பார்த்தபடி இருந்தார் பார்த்திபன். ஒரு நல்லவனாக பார்த்து என் மகளையும் இந்த சொத்தையும் ஒப்படைக்கணும், அப்பதான் எனக்கு நிம்மதி, அவர் மனம் நினைத்தது. தீபிகா, உன் காதலை நீ உன் மனசில் வச்சு பூட்டி வைக்கிறது சரியில்லை. அப்புறம் இளவு காத்த கிளியாக ஆகிட போகுது. என்னை என்ன பண்ண சொல்கிற? நேராக போய் சிவா கிட்ட, மடையா உன்னை உயிருக்கு உயிராக காதலிக்கிறேன்னு சொல்ல சொல்கிறியா? சொன்னால் என்ன தப்பு? சொல்லும் ரேவதியை பார்த்தால், என்னடி சொல்கிற? பின்னே என்ன, அந்த சிவா உன் மனசு நல்லா தெரிஞ்சிருந்தும் தெரியாத மாதிரி நடிக்கிறாரு. நீ அவரை தனியாக ஒரு இடத்துக்கு வர சொல்லி உன் மனசில் இருக்கிற காதலை சொல்கிறது தான் சரின்னு எனக்கு படுது. அப்படியா சொல்கிற? ஆமாம். தீபிகா மனதிலும் சிவாவுடன் மனம் விட்டு பேச வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. நந்தினி, இன்னைக்கு ரத்தினம் ஃபோன் பண்ணியிருந்தான். அப்போதுதான் வேலை முடித்து குளித்துவிட்டு வந்து அமர்ந்திருந்த சங்கரன் பெட்ரூமில் நுழைந்த நந்தினியிடம் சொன்னார். என்னங்க விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான், நீ வந்து பக்கத்தில் உட்காரு. என்னங்க இது, பிள்ளைங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க, ஞாபகம் வச்சுக்குங்க. இது என்ன வம்பா போச்சு, என் பெண்டாட்டியை பக்கத்தில் உட்கார வச்சு குடும்பம் விஷயம் பேசலாம்னு பார்த்தேன். சிரிப்புடன் நந்தினியை பார்க்க, இங்கே இருந்தே எனக்கு காதில் நல்லா விழும், நீங்கள் சொல்லுங்க. இந்த வருஷம் நம்ம மது படிப்பு முடிக்க போகிறா இல்லையா, நல்ல வரன் ஒன்று வந்திருக்கு, கல்யாணம் பேசி முடிப்போமான்னு கேட்டான் ரத்தினம். அப்படியா, நல்ல விஷயம்தான். அண்ணன் ஆரம்பித்த முகூர்த்த நேரம் நம்ம மதுவுக்கு நல்ல இடமா அமைஞ்சு நல்லா இருக்கட்டும். பையன் என்ன பண்ணுறானாம்? அவள் குரலில் பரவசம் எட்டி பார்த்தது. அமெரிக்காவில் இன்ஜினியராக வேலை பார்க்கிறான். அம்மா அப்பா சென்னையில் இருக்காங்க. கூட பிறந்த அக்கா மட்டும்தான், ஒரே பையன். இப்போ லீவில் இந்தியா வந்திருக்கான். பேசி கல்யாணம் முடிவு பண்ணலாம்னு தெரிஞ்சவங்க மூலமாக பார்க்கிறாங்களாம்.
நம்ம ரத்தனத்துக்கு மதுவை பார்க்கலாம்னு ஆசை. நீ என்ன சொல்ற நந்தினி? நம்ம மதுவை அவ்வளவு தூரத்தில் கட்டி கொடுக்கணுமா? நினைச்சு பார்க்க கூட முடியாதே. நம்மளை பிரிஞ்சு மது இருப்பாளா? என்ன நந்தினி நீயா பேசுறது? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னா சிலதை விட்டு கொடுக்க தான் வேணும்னு சொல்வ. அமெரிக்காவில் இருந்தா நல்லா செல்வ செழிப்போடு சந்தோஷமா வாழ்க்கை வாழ்வா இல்லையா? நமக்கு அதுதானே வேணும். தாய் பாசம் உனக்கு மகளை பிரியமறுக்குது, அப்படித்தானே? அதுக்கு இல்லைங்க, மனசுக்கு நல்ல இடம்னு தான் தோணுது. கைக்குள்ளே வச்சு வளர்த்திட்டோம், அந்த மனசு தான் கொஞ்சம் தடுமாறுது. நம்ம மதுமிதா நல்லா இருக்கணும், அதுதான் முக்கியம். அண்ணனை நல்லா விசாரிக்க சொல்லுங்க. அவருக்கு திருப்தியா இருந்தா பெண் பார்க்க வர சொல்லுங்க. மதுவுக்கு பிடிச்சிருந்தா பேசி முடிக்கலாம். ரத்தின மாப்பிள்ளை வீட்டை பற்றி உத்தரவாதம் கொடுக்க பெண் பார்க்க நந்தினியும் சங்கரனும் நாள் குறித்தார்கள். அந்த பூங்காவில் அடர்ந்த மரங்களுக்கிடையே இருந்த பெஞ்சில் விக்ரமுடன் அமர்ந்திருந்தாள் மதுமிதா. எனக்கு என்னமோ பயமாத்தான் இருக்கு மது. என்ன சொல்றீங்க? உன்னை என் மனசுக்கு பிடிச்சு போச்சு, காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா அது இப்ப தப்போன்னு படுது. நான் உங்க அப்பா கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற வேலைக்காரன், என்னை நம்பி கிராமத்தில் இருக்கிற பெத்தவங்க. இதையெல்லாம் யோசிக்காம உன்னை காதலிச்சது தப்போன்னு இப்ப என் மனசு அலைப்பாயுது மது. என்ன விக்ரம், எதுக்கு இப்படி பேசுறீங்க? அப்பா கிட்ட வேலை பார்த்தாலும் படிச்ச படிப்புக்கு வேலை பார்த்து சம்பளம் வாங்குறீங்க, அவ்வளவுதானே? உங்க அப்பா அம்மாவுக்கு ஏத்த மருமகளா நான் நடந்துப்பேன்? என்னைக்குமே நான் ஒரு பணக்காரிங்கிற எண்ணம் என் மனசில் வந்தது கிடையாது. எங்க சித்தி எனக்கு நல்லது சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நான் என் சித்தி பேச்சை மீறினதில்லை. இந்த காதல் மட்டும்தான் என்னை அறியாமலேயே என் மனசில் வந்து புகுந்துடுச்சு. நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கை இல்லை, புரிஞ்சுக்குங்க விக்ரம். நானும் அதை உணர்றேன் மது. இருந்தாலும் கல்யாணம்னு வரும்போது நாம எவ்வளவு சிக்கலை எதிர்நோக்க வேண்டியிருக்குமோன்னு பயமா இருக்கு. இனியும் நம் காதலை வீட்டில் மறைக்க முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் விக்ரம். என்ன சொல்ற மது? எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, அமெரிக்க மாப்பிள்ளையாம். பிடிச்சிருந்தா பேசி முடிக்கிற நிலையில் இருக்காங்க. இன்னும் 10 நாளில் பெண் பார்க்க வர்றாங்க. சித்திக்கிட்ட எப்படி சொல்றதுன்னு பயமா இருக்கு. திகைத்து போய் அமர்ந்திருக்கிறான் விக்ரம். கிராமத்தில் இருக்கிற என் பெத்தவங்க கிட்ட சொல்லி நான் சம்மதம் வாங்கணும். எதுவுமே இல்லாம உங்க அப்பா கொடுக்கிற சம்பளத்தை நம்பி வாழற என்னை உங்க வீட்டில் மருமகனாக ஏத்துக்க முன்வரணும். அமோகமாக அமெரிக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வாழப்போற உன்னை எனக்கு கட்டி வைக்க உங்க வீட்டில் நிச்சயம் சம்மதிக்க மாட்டாங்க மது. இப்ப என்ன செய்ய போறோம்? அவன் குரலில் ஒரு தளர்வு தென்பட்டது. யோசிப்போம் விக்ரம், நீங்க தைரியமா இருங்க. நான் உங்களைத்தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உறுதியா இருக்கேன். சித்திக்கிட்ட பேசுறேன், நிச்சயம் என் மனசை புரிஞ்சுப்பாங்க. நீங்க கவலைப்படாதீங்க. மதுமிதாவின் கைகளை பற்றிய விக்ரம், என்னாலும் நீ இல்லாத வாழ்க்கையை நினைச்சு பார்க்க முடியலை. அவங்க சம்மதிக்காட்டியும் நம் கல்யாணம் நடக்கணும் மது. அவன் குரலில் உறுதி தெரிந்தது. டாக்டரின் முன் அமர்ந்திருந்த சங்கரன் மௌனமாக இருக்க, டாக்டர், அக்காவின் உடல்நிலையில் எதுவும் மாற்றம் இருக்கா? கேட்கும் நந்தினியை பார்க்கிறார். எந்த மாற்றமும் இல்லை. உடலின் எல்லா பாகங்களும் நார்மலா இயங்குது. மூளையின் இயக்கம் மட்டும் இல்லை. 15 வருடமா எந்த மாற்றமும் இல்லாமல் தான் இருக்காங்க. அதுக்காக நாம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க அவசியமில்லை. சில பேர் 30 வருஷம் கழிச்சு கூட கோமாவிலிருந்து மீண்டிருக்காங்க. மருத்துவ உலகில் இதெல்லாம் நடக்கக்கூடியதுதான். மூளையின் செல்கள் இரத்த கசிவிலிருந்து மீண்டு நார்மலாக இயங்க ஆரம்பிச்சால் நிச்சயம் உங்க பழைய இந்துமதி உங்களுக்கு கிடைப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கையே போச்சு டாக்டர். 15 வருஷமா இந்த உலகத்தில் தானும் இயங்கிட்டு இருக்கோங்கிற நினைப்பு இல்லாமல் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கா. சங்கரனின் கண்கள் கலங்குகிறது. நாம் கடவுள் இல்லை சங்கரன், நம்மால் முடிஞ்ச முயற்சிகளை செய்துட்டு தான் இருக்கோம். நீங்களும் மனம் தளராமல் லட்சக்கணக்கில் பணத்தை செலவழிச்சிட்டு தான் இருக்கீங்க. நம்பிக்கையோடு இருங்க, என்னால் அதுதான் சொல்ல முடியும். அக்கா, நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, நீ இப்படி டல்லா உட்கார்ந்துருக்க? சோஃபாவில் அமர்ந்தபடி கண்மூடி இருக்கும் மதுவை பார்த்து கேட்கிறாள் ஸ்ருதி. ஸ்ருதி, அவ ஒன்றும் டல்லா அல்ல. நாளைக்கு அமெரிக்காவில் நியூயார்க் நகரில் புருஷனோடு கைகோர்த்தபடி நடக்க போவதை கற்பனையில் கண்டு ரசிச்சிட்டு இருக்கா. அங்கு வந்த சிவா சொல்ல, உங்க ரெண்டு பேருக்கும் வேறு வேலை இல்லையா? என்னை ஏதாவது சொல்லாட்டா பொழுது போகாதே. இன்னும் கொஞ்ச நாள் தான். அப்புறம் நீ ஃப்ளைட் பிடிச்சி அமெரிக்கா பறந்துட போற. அப்புறம் எங்கே உன்னை நாங்கள் கிண்டல் பண்ண முடியும்? இல்லையாண்ணா, நான் சொல்றது சரிதானே? கரெக்ட். அப்புறம் மதுவை பார்க்கணும்னா வெப்கேமில் தான் பார்க்கணும், இல்லையா மது? தங்கையை அன்புடன் பார்த்தான் சிவா. என்ன, ரெண்டு பேரும் மதுவை கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவன் நல்ல மனசுக்கு தகுந்த மாதிரி நல்ல இடமா அமைய போகுது.
நேரில் பார்க்காம ஃபோட்டோவில் பார்த்தே மாப்பிள்ளை பையன் பெண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாராம். நேரில் பார்த்து பேசணும்னு பிரியப்படுறாராம். நாளைக்கு வரும்போது பேசட்டும். ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருந்தா அடுத்து நம்ம வீட்டில் கல்யாணம்தான், புன்னகையுடன் சொல்கிறாள் நந்தினி. ஸ்ருதியுடன் சிவாவும் அங்கிருந்து செல்ல அருகில் அமர்ந்திருக்கும் நந்தினியை பார்க்கிறாள். சித்தி, என் கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இன்னும் கொஞ்ச நாள் நான் உங்களுடன் இருக்கேன் சித்தி. படிச்ச முடிச்ச கையோடு என்னை அனுப்பி வைக்க பார்க்குறீங்களே, உங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது சித்தி. ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நாள் தள்ளி போட முடியாதா? மகளை அன்புடன் பார்க்கிறாள் நந்தினி. மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது பெத்தவங்க கடமை இல்லையா? அதுவும் உங்கள் அம்மா கோமாவில் படுத்து 15 வருஷமாச்சு. உங்கள் அப்பா அம்மாவை மறக்க முடியாமல் உங்களையும் தனியாக வச்சு பார்க்க முடியாமல் தான் ரொம்பவும் தயங்கி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. நானும் இந்த வீட்டில் அடியெடுத்து வச்ச நாளிலிருந்து உங்களை என் குழந்தைகளாக நினச்சி வளர்த்துட்டு வரேன். உனக்கு ஒரு தாயாக இருந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன் மது. நாளைக்கு என் வளர்ப்பை யாரும் தப்பாக பேசக்கூடாது. நீ உன் அப்பா பிரியப்பட்டது போல அமெரிக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக குடும்பம் நடத்தணும் மது. அதுதான் இந்த சித்திக்கு பெருமை. இவளிடம் எப்படி என் மனதில் இருப்பதை சொல்வது? என் காதலை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா? எந்த முடிவுக்கும் வர முடியாமல் தடுமாறுகிறாள் மதுமிதா. விக்ரம், நாளைக்கு நான் சைட்டுக்கு வரமாட்டேன், வீட்டில் வேலை இருக்கு. மதுமிதாவுக்கு கல்யாணம் பேசி முடிக்க போகிறோம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போகிறாங்க. மேஸ்திரிக்கிட்டே விபரம் சொல்லிட்டேன். மத்தியானத்துக்கு மேலே ஆதம்பாக்கம் வேலை நடக்கிற இடத்துக்கு ஒரு நட போயிட்டு வந்துடு. என்ன விக்ரம் பேசிகிட்டு இருக்கேன், என்ன யோசனை? ஒன்றுமில்லை சார், நான் பார்த்துக்கிறேன். எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணு. அப்புறம் நந்தினி உன்னை நாளைக்கு ராத்திரி வீட்டுக்கு வர சொன்னா. மகளுக்கு கல்யாணம் பேசி முடிக்கிற சந்தோஷம், உனக்கு விருந்து வைக்கலாம்னு நினைக்கிறா போல இருக்கு. சிரித்தபடி சொன்ன சங்கரன் உள்ளே செல்ல பதிலேதும் சொல்லாமல் மௌனமாக அவரை பின்தொடர்ந்தான் விக்ரம். வீட்டில் செய்த இனிப்புகளுடன் கடையில் வாங்கி வந்த ஸ்வீட்டுகளும் டைனிங் டேபிளில் வரிசைப்படுத்தப்பட்டிருக்க, பட்டுப்புடவை சரசரக்க, தலையில் மல்லிகை சரத்தை தொங்கவிட்டு பரபரப்பாக அங்கும் இங்கும் செல்லும் நந்தினியை பார்த்து, என்ன நந்தினி, உன்னை பார்த்தாதான் கல்யாண பொண்ணு மாதிரி இருக்கு. பட்டுப்புடவையில் அப்சரஸ் மாதிரி இருக்க. வர்றவங்க உன்னை பெண்ணோட அக்காவான்னு கேட்க போறாங்க. உங்களுக்கு எப்பவும் கேலி பேச்சு தான். அண்ணனை இன்னும் காணோம், ஃபோன் பண்ணுங்க. ரத்தினம் தானே, கரெக்டாக 9 மணிக்கெல்லாம் வந்துடுவான். சிவாவை இன்னைக்கு லீவு போட சொன்னியா? இல்லைங்க, அவங்க கம்பெனியில் முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு கிளம்பிட்டான். என்னம்மா அது, நம்ம மதுவை பெண் பார்க்க வர்றாங்க. பெண்ணுக்கு அண்ணனா அவன் வீட்டில் இருக்க வேண்டாமா? என்ன பண்ணுறது, அடுத்த முறை வரும்போது பார்க்கட்டும். இந்த ஸ்ருதி தான் ஸ்கூலுக்கு லீவு போட்டுட்டு உட்கார்ந்துருக்கா. எங்கே மதுமிதாவை காணோம்? காலையிலிருந்து பார்க்கலை. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுறேன் சித்தின்னு சொல்லிட்டு போனா. வர்ற நேரம்தான். காரில் தானே போயிருக்கா? ஆமாம், நம்ம டிரைவர் முத்து தான் போயிருக்கான். போர்ட்டிகோவில் கார் வந்து நிற்க அதோ அவளே வந்துட்டா. சரி, அவளுக்கு டிஃபன் கொடுத்துட்டு கிளம்ப சொல்லு. 12 மணிக்கு சரியாக அவங்கெல்லாம் வந்துடுவாங்க. டிரைவர் மட்டும் உள்ளே நுழைய. என்ன முத்து, மதுமிதா எங்கே? சின்னம்மா, நீ வீட்டுக்கு போ, நான் அப்புறமா வர்றேன்னு சொல்லி என்னை அனுப்பிட்டாங்க. புரியாமல் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள. என்ன முத்து சொல்கிற, கோவிலில் தானே இறக்கிவிட்ட? இல்லைம்மா, கோவிலுக்கு வேணாம், கோயம்பேடு போ, ஒரு வேலை இருக்குன்னு சொன்னாங்க, என்னால் தட்ட முடியலை. முட்டாள்தனமாக என்ன காரியம் பண்ணிட்டு வந்து நிற்கிற? மாப்பிள்ளை வீட்டு ஜனங்க வர்ற இந்த சமயத்தில் நீ உடனே எனக்கு ஃபோன் பண்ண வேண்டியது தானே. ஆத்திரத்திலும் குழப்பத்திலும் சங்கரன் கத்த நந்தினிக்கு ஒன்றுமே புரியவில்லை. மனம் முழுவதும் படபடப்பு தொற்றிக்கொள்ள, பதட்டப்படாதீங்க, ஃப்ரெண்டு யாரையாவது பார்க்க போயிருப்பா, செல்ஃபோனில் ட்ரை பண்ணுறேன். மதுமிதாவின் செல்போனுக்கு நம்பரை அழுத்த ஸ்விட்ச் ஆஃப் என்று செய்தி வர பதட்டமாகிறாள் நந்தினி. என்னங்க, செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா? எனக்கென்னமோ மதுமிதா தப்பு பண்ணுறாளோன்னு தோணுது. படபடப்போடு பேசியவள் அவள் அறையை நோக்கி ஓட்டமும் நடையுமாக செல்கிறாள். அவள் நினைத்தது போலவே டேபிள் வெயிட்டின் கீழ் அந்த கடிதம் படபடக்கிறது. அன்புடன் சித்திக்கு, உங்ககிட்டே நேரிலே சொல்ல தைரியம் இல்லாமல் இந்த கடிதத்தை எழுதிட்டு கிளம்புறேன் சித்தி. என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமில்லை. நான் ஒருத்தரை மனசார காதலிக்கிறேன். அவர் நீங்கள் பார்த்த மாப்பிள்ளை போல பணக்காரர் கிடையாது. என் காதலை நிச்சயம் அப்பா ஏற்றுக்க மாட்டார். எனக்கு வேற வழி தெரியலை. என் மனசுக்கு பிடிச்சவரோடு வாழ்க்கையை தொடங்க போகிறேன். உங்கள் மகளை தயவு செய்து மன்னிச்சிடுங்க சித்தி. கடவுளே, நம்ம மதுவா இப்படி செஞ்சுட்டு போயிருக்கா? என்னால் நம்ப முடியலையே.
யார் அது? யாரை நம்பி வீட்டை விட்டு போயிருக்கா? இது அவருக்கு எவ்வளவு பெரிய அவமானம்! அன்பையும் பாசத்தையும் கொட்டி வளர்த்தவங்களுக்கு இதுதானா அவ காட்டுற நன்றி கடன்? நந்தினிக்கு தலை சுற்றி கொண்டு வருகிறது. தலைகுனிந்து அமர்ந்திருக்கும் சங்கரனின் அருகில் வந்த ரத்தினம் ஆறுதலாக அவர் தோளை பற்றுகிறார். சங்கரா, வருத்தப்படாதே, இது உனக்கு பெரிய அதிர்ச்சி தான். நான் இல்லைன்னு சொல்லலை. மது எங்கேயும் போயிருக்க மாட்டா, கண்டுபிடிப்போம். அதுக்கு முன்னால மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றதை தடுத்து நிறுத்தணும். நான் போன் போட்டு ஏதாவது சாக்கு சொல்லி சமாளிக்கிறேன், அப்புறம் என்ன செய்யலாம்னு யோசிப்போம். அவமானத்தில் கூனி குறுகி உட்கார்ந்திருக்கிறார் சங்கரன். செல்போன் தொடர்ந்து ஒழிக்க, சங்கரா போனை எடுத்து பேசு. அடிக்கட்டும், ஏதாவது முக்கிய விஷயமா இருக்க போகுது, எடுப்பா. ஹலோ, யார் பேசுறது? சார், நான் மேஸ்திரி பேசுறேன். விக்ரம் தம்பி வேலைக்கு வரலை. போகட்டும், நீங்க இருந்து பார்த்துக்குங்க சார். அப்புறம் ஒரு முக்கிய விஷயம். என்ன சொல்லுங்க. நம்ம மதுமிதா அம்மாவையும் விக்ரம் தம்பியையும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் பார்த்ததாக கொத்தனார் அப்பு சொன்னாரு. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு மனசில் பட்டுச்சு. அப்படியானால் மதுமிதா விக்ரமோடு தான் சென்றிருக்கிறாள். என்னங்க சொல்றீங்க? விக்ரமா? நிச்சயம் இருக்காது. உனக்கு தெரியாது நந்தினி, இருக்கலாம். எப்படியோ நமக்கு தீராத அவமானத்தை தேடி தந்துட்டு போயிட்டா. வேண்டாங்க, அவசரப்பட வேண்டாம். தெரிஞ்சவங்க மூலமா தேடுவோம். எதுக்கும் விக்ரம் அம்மா அப்பா கிராமத்துக்கு போயிட்டு வரலாம்னு தோணுது. எதுக்கு நந்தினி? அங்க இருக்காளான்னு பார்க்கவா? எதுக்கு இப்படி சலிப்பா பேசுற சங்கரா? இந்த மாதிரி சமயத்தில் பதறாம பொறுமையா தான் இருக்கணும். இது நம்ம வீட்டு பெண் சம்பந்தப்பட்ட விஷயம். எனக்கு அந்த விக்ரம் மேல ஆத்திரமா தான் வருது. அப்பாவி மாதிரி இருந்துக்கிட்டு என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இப்ப என் மகளையே இழுத்துட்டு போயிட்டானே. என் கண்ணில் பட்டா அவனை கொன்னே போட்டுடுவேன். வேண்டாங்க, எது எப்படியோ விஷயம் நம்ம கை மீறி போயிடுச்சு. இதுல மதுமிதா வாழ்க்கையும் அடங்கி இருக்கு. அண்ணன் சொன்னது போல பொறுமையா தான் இருக்கணும். ஒண்ணுமில்லாத அன்னக்காவடிய நம்பி போவா? அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்கணுமா? என்ன பேசுற நந்தினி? கோபத்துடன் எழுந்து கொள்ளும் சங்கரன் செல்போனை எடுத்து ஆபீஸிற்கு பேசுகிறார். யாரு? மேனேஜரா? ரிஜிஸ்டரை எடுத்து அந்த விக்ரமோட கிராமத்து அட்ரஸ் இருக்கும், அதை பார்த்துட்டு எனக்கு உடனே சொல்லுங்க. அடுத்த 5வது நிமிடம் போன் அடிக்க, என்ன? மாதா கோவில் 3வது தெரு, பரமனூர், திண்டுக்கல் மாவட்டம். ஓகே, அப்பா பேரு சிதம்பரநாதன். சரி, வச்சிடுங்க. இப்ப என்ன செய்யறது ரத்தினம்? வேற வழி இல்லை, பரமனூர் தேடி போக வேண்டியதுதான். கார் பரமனூர் நோக்கி செல்ல மௌனமாக அமர்ந்திருக்கும் கணவனை பார்க்கிறாள். சரிங்க, நம்ம மதுமிதா அங்கே விக்ரமோடு இருந்தா என்ன செய்ய போறீங்க? அவனை வெட்டி போட்டுட்டு என் மகளை தர தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வரப்போறேன். என்னங்க இப்படி பேசுறீங்க? அப்புறம் எப்படி பேச சொல்ற? ஒரு பெத்தவனாக எடுத்து வளர்த்து ஆளாக்கி அவளுக்கு ஒரு வாழ்க்கையை தேடித்தர நினைக்கும் போது நம்மளை துச்சமா நினைச்சு வீட்டை விட்டு போயிருக்காளே. பெத்த எனக்கும் வளர்த்த உனக்கும் இது அவமானம்தானே. இருக்கட்டுங்க, பிள்ளைகளால பெத்தவங்க சந்திக்கிற அவமானங்கள் எத்தனையோ இருக்கு. அதை நாம இந்த சமயத்தில் நினைக்க வேண்டாம். மதுமிதாவின் வாழ்க்கையை பத்தி மட்டும் நினைப்போம். ஆமாம் சங்கரன், நந்தினி சொல்றதுதான் சரின்னு எனக்கும் படுது. அந்த பையன் பணம் காசு இல்லாதவனாக இருக்கலாம், ஆனா நல்லவன், பொறுப்பானவன், வேலையில் திறமைசாலின்னு நீயே சொல்லியிருக்க. பணம் வேணுங்கிற அளவு உன்கிட்ட இருக்கு. நாளைக்கு அவன் உன் பிஸ்னஸை பார்த்துக்கிட்டா அந்தஸ்தில் உயர்ந்துட்டு போறான். ஆமாங்க, மனசில் ஒருத்தனை நினைச்சுக்கிட்டு இன்னொருத்தனோடு வாழ முடியாதுங்க. நிச்சயம் இந்துமதி அக்காவின் குணம் மதுமிதா கிட்ட இருக்கும். அவ விரும்பினவளை கட்டி வச்சாதான் அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். தயவு செய்து கோபத்தை விட்டுட்டு யோசனை பண்ணி பாருங்க. ஊர் வருவதற்குள் ரத்தினமும் நந்தினியும் மாறி மாறி பேசி அவர் மனதை மாற்றுகிறார்கள். அந்த ஓட்டு வீட்டின் முன் கார் நிற்க வாசலில் அமர்ந்திருந்த சிதம்பரநாதன் எழுந்து கொள்கிறார். நீங்க விக்ரமின் அப்பா தானே? ஆமாம். எல்லாரும் உள்ளே வாங்க. நாங்க யாருன்னு தெரியுதா? ரத்தினம் அவரை பார்க்க, ஊகிக்க முடியுது. அந்த பொண்ணு மதுமிதாவோட பெத்தவங்க. அவங்க வாங்க உட்காருங்க. உட்காருவது இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் வந்திருக்காங்களா? தயவு செய்து நீங்க அவங்களை மன்னிக்கணும். என் மகன் அவசரப்பட்டு தப்பான காரியம் பண்ணிட்டான். அவன் உங்க மகளை அழைச்சிட்டு வந்தது இமாலய தப்பு. ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்புறத நான் தடை சொல்லலை. ஆனா இப்படி வீட்டுக்கு தெரியாம ஓடி வருவது யாராலும் ஏத்துக்க முடியாது. உங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும்னு பெத்த மகளை தேடி நீங்க இவ்வளவு சீக்கிரம் இங்கே புறப்பட்டு வந்ததுலேருந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நந்தினி அவரை பார்க்கிறாள்.
அப்ப அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்காங்களா? ஆமாம், நேரா இங்கே தான் வந்தாங்க. நீங்க அவங்க காதலை ஏத்துக்க மாட்டீங்க, அமெரிக்க மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ண இஷ்டமில்லைன்னு உடனே புறப்பட்டு வர சூழ்நிலை வந்ததாக சொன்னாங்க. அவங்க பண்ணின காரியம் தப்புன்னு எனக்கும் தெரியும். நீங்க தேடி வராட்டி நானே அவங்க ரெண்டு பேரையும் உங்ககிட்ட அழைச்சிட்டு வர்றதாக இருந்தேன். இதோ அவங்கள கூப்பிடுறேன், நீங்களே பேசுங்க. சாவித்திரி, அவங்க ரெண்டு பேரையும் வர சொல்லு. மனைவியிடம் சொல்ல அடுத்த நிமிடம் தன்முன் தயக்கத்துடன் தலைகுனிந்து வருபவர்களை பார்க்கிறாள் நந்தினி. சித்தி, என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியலை. மனசார விக்ரமை காதலிச்ச பிறகு இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டமில்லை சித்தி. தன் காலில் விழும் மதுமிதாவை தூக்கி நிறுத்துகிறாள். காதலை நான் தப்புன்னு என்னைக்கும் சொல்ல மாட்டேன். ஆனா காதலுக்காக பெத்தவங்களை தலைகுனிய வச்சுட்டு சொல்லாம கொல்லாம வீட்டை விட்டு ஓடி வருவீங்க பாத்தியா, அது மன்னிக்க முடியாத குற்றம். காதலிக்க தெரிஞ்ச உனக்கு அந்த காதலை வெளியில் சொல்ல தைரியம் இல்லையா? அப்பா விக்ரமை ஏத்துக்க மாட்டாருங்கிற பயத்திலே நான் வீட்டை விட்டு. சாரி சித்தி, அப்பா நீங்களும் என்னை மன்னிக்கணும். கண்கலங்க நிற்கும் மகளை பார்க்கிறார் சங்கரன். உனக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி தரணுங்கிறது இந்த அப்பாவின் ஆசை. உன் வாழ்க்கையை நீதான் முடிவு பண்ணுவேன்னு சொன்ன பிறகு நான் என்ன சொல்ல முடியும்? அப்பா விக்ரம் நல்லவர். பணம் காசில் நமக்கு சமமானவங்களா இல்லாட்டியும் அன்பு பாசத்துக்கு இந்த வீட்டில் எந்த குறையும் இல்லப்பா. தயவு செய்து எங்களை மன்னிச்சு எங்க காதலை ஏத்துக்கணும். சார், தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. நான் செய்த ஒரே தப்பு அந்தஸ்து பார்க்காம உங்க மகளை விரும்பினது. உங்க அனுமதி இல்லாம மதுமிதாவை நான் அழைச்சிட்டு வந்ததுக்கு காரணம் அவ என்னைக்கும் எனக்கு சொந்தமானவளாக இருக்கணுங்கிற விருப்பத்தில்தான். அது இப்ப தப்புன்னு உணர்றேன். எதுவும் பேசாமல் மௌனமாக நிற்கும் கணவனையும் ரத்தினத்தையும் பார்க்கிறாள் நந்தினி. என்னங்க இப்படி எதுவும் சொல்லாமல் இருந்தால் எப்படி? இதுக்கு என்ன முடிவு? நந்தினி, மதுமிதா உன் மகள். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அந்த முடிவை நீ தாராளமா சொல்லலாம். அதுக்கு என்னோட முழு சம்மதமும் உண்டு. விக்ரம் மதுமிதாவை பார்க்கிறாள் நந்தினி. இவர்கள் இணைந்தது உண்மையான அன்பினால். மதுமிதாவை அவனிடமிருந்து பிரிப்பது நிச்சயம் அவள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தாது. மது, எங்களோடு புறப்படு. சித்தி, அவள் குரலில் பதட்டம். பயப்படாதே, முறைப்படி விக்ரமின் அம்மா அப்பா பெண் கேட்டு வரட்டும். எல்லோருமாக சேர்ந்து பேசி நாள் பார்த்து கல்யாணத்தை முடிவு பண்ணுவோம். தேங்க்ஸ் சித்தி. அவளை கட்டிக்கொள்ள, உன்னை மாதிரி காதலிக்கிற பெண்கள் பண்ற முட்டாள்தனமான தப்பு வீட்டை விட்டு ஓடுறது, கல்யாணத்தன்னைக்கு சொல்லாம காதலுடன் ஓடி போறது, இதெல்லாம் தான். காதலிக்கிற பெண்கள் தங்கள் காதலை பெத்தவங்க கிட்டே சொல்லணும். அவங்களுடைய சம்மதம் கிடைக்கலைனா அதுக்கு பிறகு தைரியமாக வெளியேறலாம். ஆனா இதை மாதிரி நம்ப வச்சு ஏமாத்தி பெத்தவங்களுக்கு தீராத அவமானத்தை தேடித்தரக்கூடாது. முதலிலேயே சொல்லியிருந்தா இன்னைக்கு அந்த அமெரிக்க மாப்பிள்ளையை வரவழைச்சிருக்க மாட்டோம். நல்ல வேளை அண்ணன் ஏதோ சொல்லி சமாளிச்சு எங்களுக்கு ஏற்பட இருந்த தலைகுனிவை வரவிடாம செய்தாரு. திரும்பவும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறதை தவிர எனக்கு வேறு வழி தெரியலை சித்தி. சரி, நாங்க கிளம்புறோம். நீங்க ஒரு நல்ல நாள் பார்த்து எங்க வீட்டுக்கு வாங்க. தலைகுனிந்து நிற்கும் விக்ரமை பார்த்தவள், விக்ரம் கவலைப்படாதே, நீதான் எங்க வீட்டு மாப்பிள்ளை. கடைசி வரை எங்க மதுமிதாவை நீ சந்தோஷமா வச்சுக்கணும். எங்க மகளோட சந்தோஷம்தான் எங்களுக்கு முக்கியம். சாரிம்மா. வேண்டாமே, மன்னிப்பு கேட்ட வரைக்கும் போதும். மாப்பிள்ளையா நல்லா நிமிர்ந்து நில்லு. ரத்தினத்தின் முகத்தில் நிம்மதி படர மதுமிதாவை அழைத்து கொண்டு காரை நோக்கி செல்லும் நந்தினியை பின்தொடர்கிறார் சங்கரன். சித்தி, கடைசியில் மதுமிதா விருப்பப்படி அவ வாழ்க்கையை தீர்மானம் பண்ணிட்டீங்க. அந்த விக்ரம் தான் இந்த வீட்டு மாப்பிள்ளையா வருவான்னு தெரிஞ்சுதான் அவனை அடிக்கடி வீட்டுக்கு கூப்பிட்டு விருந்து வச்சிங்களா? சிரித்தபடி சிவா சொல்ல, விக்ரம் நல்ல பையன் சிவா, நம்ம மதுவை கண்கலங்காம பார்த்துப்பான். நமக்கு அதுதானே வேணும்? எப்படியோ புயலடிச்சு ஓய்ந்த மாதிரி இருக்கு. அப்பா கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னது பெரிய விஷயம். நீங்க மட்டும் இல்லைன்னா அப்பா மனசு நிச்சயம் மாறி இருக்காது. ஆமாம் சித்தி, அண்ணன் சொல்றது ரொம்ப சரி. என் கல்யாணம் நல்லபடியா நடக்க, அதுவும் என் மனசுக்கு பிடிச்சவரோடு நடக்க நீங்க தான் காரணம் சித்தி. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சித்தியை கட்டி பிடித்து முத்தமிடுகிறாள் மதுமிதா. விக்ரமின் பெற்றோர் வந்து பெரியவர்கள் எல்லோரும் கலந்து பேசி தை மாதம் திருமணத்திற்கு நாள் குறிக்கிறார்கள். சிவா, கல்யாணத்துக்கு இன்னும் 3 மாசம்தான் இருக்கு. கல்யாண வேலைகள் நிறைய இருக்கு. நீதான் பொண்ணுக்கு அண்ணனாக எல்லாத்தையும் பொறுப்பாக கவனிக்கணும்.
கம்பெனிக்கு லீவு மட்டும் போட முடியாது, மற்றபடி நீங்கள் என்ன வேலை சொன்னாலும் செய்ய தயாராக இருக்கேன். முதலில் பத்திரிகை அடிக்க கொடுக்கணும், மண்டபம் முடிவு பண்ணியாச்சு. என்ன, கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாச்சா? கேட்டபடி அருகில் வந்து அமர்கிறார் சங்கரன். செல்போன் ஒழிக்க சொல்லுங்க டாக்டர். என்ன அப்படியா, இந்துமதிக்கு நினைவு திரும்புதா? கோமாவிலிருந்து மீண்டுட்டாளா? என்ன சொல்றீங்க டாக்டர்? எல்லாரது முகத்திலும் பரவசமும் அதிர்ச்சியும் ஒரு சேர பிரதிபலித்தது. என்னங்க டாக்டர் என்ன சொன்னாரு, அக்காவுக்கு நினைவு திரும்பிடுச்சா? ஆமாம் நந்தினி, கோமாவிலிருந்து குணமாகிட்டாலாம் உடனே புறப்பட்டு ஹாஸ்பிட்டல் வர சொல்றாரு. அம்மாவுக்கு நினைவு திரும்பிடுச்சா? குரலில் சந்தோஷத்தை மீறி அடுத்து என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயமும் மதுமிதாவின் கண்களில் தெரிந்தது. சரிங்க, நீங்கள் ஏன் இப்படி பிரம்ம பிடிச்சது போல உட்கார்ந்துருக்கீங்க? முதல்ல ஹாஸ்பிட்டல் போய் அக்காவை பாருங்க. 15 வருஷத்துக்கு பிறகு இந்த உலகத்துக்கு திரும்பி வந்திருக்காங்க. கிளம்புங்க. நானும் வரேன்பா, வாங்க போகலாம். வேண்டாம் சிவா, நீங்கள் யாரும் இப்போ போக வேண்டாம், அப்பா போய் பார்த்துட்டு வரட்டும். கண்களில் கலக்கம் தெரிய நந்தினியை பார்க்கிறார் சங்கரன். நந்தினி, இப்போ எப்படி, இந்துவுக்கு நான் இன்னொரு கல்யாணம் பண்ணினது தெரிஞ்சா எப்படி சமாளிக்க போகிறேன்? கவலைப்படாதீங்க, உங்கள் 2வது கல்யாணம் அவங்களுக்கு தெரியக்கூடாது. நம்ம கல்யாணத்துக்கு முன்னால் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு நினைவு திரும்பின அடுத்த நிமிஷமே நான் உங்களை விட்டு விலகி போயிடுறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுதாங்க நடக்கப் போகுது. இது அவங்க வாழ வேண்டிய வாழ்க்கை, அதை நான் விட்டு கொடுத்து தான் ஆகணும். நந்தினி, நீ என்னம்மா சொல்கிற? நீங்கள் முதலில் ஹாஸ்பிட்டல் போய் அக்காவை பார்த்துட்டு வாங்க, மற்ற விஷயங்களை அப்புறம் பேசலாம். வீட்டில் பல விதத்தில் பிரச்சனைகள் ஏற்பட போவது புரிய இதை எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்று தெரியாமல் சந்தோஷத்தை மீறி கவலை எட்டி பார்க்க சிவாவும் மதுமிதாவும் மௌனமாக அமர்ந்திருக்க ஸ்ருத்தியை அழைத்து கொண்டு உள்ளே செல்லும் நந்தினியை பார்க்கிறார் சங்கரன். என்னங்க, எனக்கு என்ன ஆச்சு? காரில் வரும்போது சாமி பாட்டு கேட்டபடி கண்மூடினேன், அப்புறம் பொறிகளங்கின மாதிரி மூளைக்குள் ஒரு வெளிச்சம், அவ்வளவுதான் தெரியும். தட்டு தடுமாறி இந்துமதி பேச கண்களில் நீர் வழியே அமர்ந்திருக்கிறார் சங்கரன். சங்கரன், உங்கள் மனைவிக்கிட்டே 15 வருஷம் ஓடிப்போனதை சொன்னேன், நம்பளை. கண்ணாடியில் தன் தோற்றத்தை பார்த்து ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அவங்க கிட்ட தெரிஞ்சது. ஆமாம் டாக்டர், எல்லாமே உண்மை, ஆனால் ஆச்சரியமான உண்மை. இதோ இவர் தோற்றம், என் நாட்கள் கோமாவில். நம்ப முடியலை டாக்டர். கணவனின் கைகளை எடுத்து தன் மடி மீது வைத்து கொள்கிறாள். என்னங்க, நம்ம குழந்தைங்க சிவா மதுமிதா அவங்களும் பெரியவங்களாக வளர்ந்து நான் பார்க்கணுங்க. குரலில் தாய்ப்பாசம் இளையோடுகிறது. இந்துமதி ரிலாக்ஸ், உங்களுக்கு நினைவு திரும்பி இன்னும 24 மணி நேரம் கூட ஆகலை. இதையே எங்களால் நம்ப முடியலை. கடவுள்தான் அந்த அதிசயத்தை நடத்தியிருக்காரு. மூளைக்கு ரொம்பவும் வேலை கொடுக்காம படுத்து ரெஸ்ட் எடுங்க. உங்கள் வாழ்க்கை கையை விட்டு போகலை, உங்ககிட்டே தான் இருக்கு. நிதானமாக பேசலாம். ஆமாம் டாக்டர், உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, கைகால் அசைக்க முடியலை. அதுக்கெல்லாம் ஃபிசியோதெரப்பி கொடுக்கணும். இப்போ நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுங்க. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு, தூக்கம் வரும், தூங்குங்க. நர்ஸ் பக்கத்தில் இருப்பாங்க. எஸ் டாக்டர். வாங்க சங்கரன், என் ரூமுக்கு போகலாம். டாக்டரே பின்தொடர்கிறார் சங்கரன். அவங்க குணமானது பெரிய விஷயம் இல்லை, இனி அவங்களை நல்ல விதமாக கவனிச்சுக்கணும். இந்த 15 வருஷத்தில் நடந்த சம்பவங்களை உடனே தெரியப்படுத்த வேண்டாம். 1-6 மாதம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் அவங்களை பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். டாக்டர், அவ ஹெல்த் நார்மலாக இருக்கா டாக்டர்? ஒன்றும் பிரச்சனை இல்லை, படுக்கையிலேயே இருந்ததால் கைகால் வலி இருக்கும், மூவ் பண்ணுறது சிரமமாக தெரியும். 1 மாதம் இங்கே ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரப்பி கொடுப்போம், அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். ஆனால் இன்னும் 1 வருஷம் பேஷண்ட் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். டாக்டர், என் மனைவி ரொம்ப பொசசிவ் டைப். ஆரம்பத்திலிருந்தே என் மனசில் அவள் மட்டும்தான் இருக்கணும்னு நினைப்பா. மனசால் கூட நான் அவளுக்கு துரோகம் பண்ணக்கூடாதுன்னு சொல்வா. என்கிட்டே வேலை பார்த்த பெண் அன்பா பழகின காரணத்தாலேயே வேலையை விட்டு நிறுத்த சொன்னா. ஆனால் நான் அவ கோமாவில் இருந்தப்போ குழந்தைகளை வளர்க்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். தெரியுமே, நந்தினி மேடத்தை தானே சொல்கிறீங்க? ஆமாம் டாக்டர். வேற வழி இல்லை, நீங்கள் இப்போதைக்கு அதை அவங்கக்கிட்டே இருந்து மறைச்சு தான் ஆகணும். அவங்களோட குணமே தனக்கு மட்டும்தான் தன் கணவன் சொந்தமாக இருக்கணும்னு இருக்கும்போது அவங்க மறுபிறவி எடுத்தது போல திரும்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த சமயத்தில் உண்மையை சொன்னால் என்ன வேணும்னாலும் நடக்கலாம்.
டாக்டர், நான் இப்போ என்ன செய்யறது? யோசிங்க, உங்கள் குடும்பத்திலே கலந்து பேசி முடிவெடுத்து அப்புறமா அவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. இதை எத்தனை நாளைக்கு மறைக்க முடியும்? நந்தினி மூலமாக எனக்கு 12 வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்கா டாக்டர்? இன்னும் 1 வருஷம் போகட்டும், இந்துமதி நார்மலுக்கு வரட்டும், மெதுவாக சொல்லலாம். உங்கள் நிலை இப்போ சங்கடமானது தான், வேற வழி இல்லை, நீங்கள் சமாளிச்சு தான் ஆகணும். இன்னும் 3 மாசத்தில் என் மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் டாக்டர், எப்படி எல்லாத்தையும் சமாளிக்க போறேன்னு தெரியலை. இந்துமதி எனக்கு திரும்ப கிடைச்சதை நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போறேன்னு கவலைப்படுறதான்னு எனக்கு தெரியலை டாக்டர். புலம்பும் சங்கரனை பரிதாபமாக பார்த்தபடி அமர்ந்திருந்தார் டாக்டர். எல்லோரும் ஹாலில் குழுமியிருக்க கையை கட்டியபடி தன்முன் நிற்கும் நந்தினியை கண்களில் நீர் திரையிட பார்த்தார் சங்கரன். இதுதான் உன் முடிவா நந்தினி? வேற வழி இல்லைங்க, அக்கா குணமாகிட்டாங்க, அவங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு வரணும், அதுக்குள்ளே நாம் இந்த வேலைகளை முடிச்சாகணும். இந்த வீட்டை காலி பண்ணி தான் ஆகணுமா? ஆமாம் சிவா, நான் நல்லா யோசிச்சு தான் சொல்கிறேன். இங்கே இருக்கிற சாமான்கள், ஃபோட்டோ, ஏதாவது அக்கா கண்ணில் பட்டா அவங்கக்கிட்டே மறைக்க நினைக்கிற விஷயம் பட்டவர்த்தனமாக தெரிஞ்சிடும். வேலைச்சரியில் இருக்கிற நம் புது வீட்டுக்கு உங்களோட திங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புங்க. ஃபர்னிச்சரிலிருந்து எல்லாமே புதுசாக வாங்கிடலாம். கொஞ்ச நாளைக்கு இந்த வீடு பூட்டி இருக்கட்டும். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமாக கூட அக்கா காதில் விஷயங்கள் விழலாம். அதனால் காலி பண்ணி புது வீடு போகிறது தான் நல்லது. சரி, நீங்களும் ஸ்ருதியும் தனியாக போகிறேன்னு சொல்கிறீங்களே, எப்படி சித்தி முடியும்? உங்களை பிரிஞ்சு நாங்கள் எப்படி இருக்கிறது? இருந்து தான் ஆகணும் மது. உங்கள் அம்மா உன்னை தேடி வரப்போகிறாங்க, அவங்கக்கிட்டே பாசத்தை காட்டு, அவங்களை நல்லபடியாக பார்த்துக்குங்க. முடியாது நந்தினி, உன்னை தனியாக விட என்னால் முடியாது. என்னங்க நீங்க, நான் என்ன உங்களை விட்டு ஒரே அடியாவா பிரிஞ்சு போறேன்னு சொல்றேன்? இல்லைங்க, தனி வீடு பார்த்து நானும் ஸ்ருதியும் உங்க மேற்பார்வையில் தனியா இருக்கோம்னு தான் சொல்றேன். உங்களுக்கு முடிஞ்சப்ப என்னை வந்து பார்க்கத்தானே போறீங்க. இப்போ உங்க எல்லாரது கவனமும் என் மேலே இல்லை, அக்கா மேலே தான் இருக்கணும். பாவம், 15 வருஷ வாழ்க்கையை தொலைச்சிட்டு திரும்ப உங்களை தேடி வர்றாங்க. அவங்களை சந்தோஷமா பார்த்துக்க வேண்டியது தான் உங்க கடமை. உனக்கு மனசில் வருத்தம் இல்லையா நந்தினி? வெளியோரங்களில் துளிர்க்கும் கண்ணீரை துடைத்தபடி, நானும் ஒரு பெண் தாங்க, புருஷன் குழந்தைங்கன்னு அன்பு பாசத்தை மனதில் தேக்கியிருந்தாலும் இந்த வாழ்க்கை அவங்க போட்ட பிச்சை. நான் விலகி அவங்களுக்கு வழிவிடுறது தான் தர்மம். தயவு செய்து எல்லாரும் இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மாட்டேன். பெரியம்மா வந்தா என்ன? நான் அக்கா அண்ணன் அப்பாவை விட்டு வரமாட்டேன். நாம் எங்கேயும் போக வேண்டாம், அவங்களோடு இருப்போம். ப்ளீஸ்மா. ஸ்ருதி அழ ஆரம்பிக்க அனைவரது கண்களும் கலங்குகிறது. இருபுறமும் மதுமிதாவும் சிவாவும் அமர்ந்திருக்க நடுவில் இருவர் கைகளையும் தன் மடியில் வைத்தபடி அமர்ந்திருந்தாள் இந்துமதி. இது எனக்கு கிடைச்ச மறுஜென்மம். என் பிள்ளைகளை இந்த மட்டுமாவது பார்க்க எனக்கு கடவுள் சந்தர்ப்பம் கொடுத்தாரே, அதுவே எனக்கு போதும். ஏன்மா கண்கலங்கற? இல்லை மது, நான் எவ்வளவு இழந்திருக்கேன். கண்மூடி கண் திறக்கிறதுக்குள் என் வாழ்க்கையில் 15 வருஷம் ஓடி போச்சே. அம்மா, நீங்கள் கோமாவிலிருந்து குணமாகி வந்ததே எங்களுக்கு சந்தோஷம். கடந்து போனதையே நினச்சிட்டு இருந்தா மனசு சங்கடப்படும். மதுமிதா கல்யாணம் வரப்போகுது, நீங்கள் மன நிம்மதியோடு இருக்கணும்மா. அம்மாவை அன்புடன் பார்க்கிறான் சிவா. ஆமாம் சிவா, நீ சொல்றதும் சரி. உங்கள் அப்பா நான் இல்லாமல் உங்களை வளர்த்த ஆளாக எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு. இனிமே உங்கள் எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் என் கடமை. சொன்னவள், கல்யாண வேலை ஆரம்பிக்கணும். மது, நீ உன் மனசுக்கு பிடிச்சவனை கல்யாணம் பண்ணிக்க போற. விக்ரம் நல்ல பையனா தெரியறான், எனக்கு அவனை பார்த்ததுமே பிடிச்சு போச்சு. கலகலப்பாக பேசும் அம்மாவை பார்த்தபடி இருந்தார்கள் சிவாவும் மதுமிதாவும். கல்யாண பத்திரிகை ப்ரூவ் பார்க்க கடையிலிருந்து கொண்டு வந்து கொடுக்க அதை வாங்கி பார்க்கிறாள் மது. எப்படியுமா இருக்கு? அப்பா, இதில் சித்தியோட பேரே போடலையேப்பா. அம்மா அருகில் இல்லை என்பதால் சங்கரனிடம் கேட்கிறாள். எப்படியுமா போட முடியும்? அம்மா பேரிலும் என் பேரிலும் தான் அடிச்சிருக்கு. கஷ்டமாக இருக்குப்பா. சித்தி தான் என் கல்யாணம் நடக்க காரணமாக இருந்தாங்க. இப்போ எல்லா விஷயத்திலும் அவங்களை ஒதுக்கி என் கல்யாணம் நடக்க இருப்பதை நினைக்கும்போது மனசில் சந்தோஷமே இல்லைப்பா. என்ன செய்யறது மது, என் மனசு படுற வேதனை எனக்கு தான் தெரியும். பாவம் நந்தினி, ஸ்ருதியை வச்சுக்கிட்டு தனியாக இருக்கா. இன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு போனேன், என்னை பார்த்ததும் கண்கள் பளபளக்க சின்ன வயசு பொண்ணு மாதிரி ஓடி வந்தது என் மனசிலேயே நிற்கிது. தனிமையிலேயே வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சு போய் நிற்கிறாமா.
அவர் குரல் உடைந்து ஒழிக்கிறது. என்ன, அப்பாவும் மகளும் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க? வா இந்து, கல்யாண பத்திரிகை ப்ரூப்பார்க் அனுப்பி வச்சிருக்கான், அதைத்தான் மதுக்கிட்டே காண்பிச்சுட்டு இருந்தேன். இந்தா நீயும் பாரு. வாங்கண்ணா உட்காருங்க. என்னம்மா இது, கடவுள் உன் வாழ்க்கையில் இப்படி ஒரு சிக்கலை உருவாக்கிட்டான். இந்துமதியை போய் பார்த்துட்டு தான் வரேன். அவ குணமானதை நினச்சி சந்தோஷப்படுறதா? 15 வருஷமாக உன் குடும்பம்னு நினச்சி அன்போடு வாழ்ந்த வாழ்க்கையை இழந்து இப்படி தனியாக வந்து நிற்கிறியே, அதை நினச்சி வருத்தப்படுறதான்னு தெரியலை. பாவம் சிவாவும் மதுமிதாவும் உன் பாசத்தை மனதில் தேக்கி வச்சுக்கிட்டு வருத்தப்படுறாங்க. சங்கரனின் நிலையோ அதுக்கு மேலே இருக்கு. உன் மேலே உயிரை வச்சுக்கிட்டு இந்துமதியின் நிலையை நினச்சி அதை வெளிக்காட்ட முடியாமல் பரிதவிச்சு நிற்கிறான். அந்த கடவுள் இதுக்கு என்ன தீர்ப்பு எழுத போகிறாரோன்னு தெரியலையேம்மா. அண்ணா, இதில் வருத்தப்பட எதுவும் இல்லை. அது அக்காவோட குடும்பம். அவங்க சார்பில் இத்தனை வருஷமாக அந்த அன்பான குடும்பத்தில் நான் இருந்தேன். இப்போ உடையவங்க வந்த பிறகு நான் விலகிறது தானே நல்லது. பாவம், 15 வருஷம் உயிரோடு இருந்தும் எதுவுமே இல்லாமல் இருந்த அக்கா இனியாவது சந்தோஷமாக இருக்கட்டும். என்னை எதுக்காக ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கேன்னு நீ இன்னமும் சொல்லலை. ஸ்வீட் எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு, எதுக்கு ட்ரீட்டுன்னு இன்னும் நீ சொல்லலை தீபிகா. எதிரில் அமர்ந்து தன்னையே பார்த்தபடி கேட்கும் சிவாவை பார்க்கிறாள். இன்னும் இவரால் என் மனசு புரிஞ்சிக்க முடியலையே, தெரிந்திருந்தும் தெரியாதது போல நடிக்கிறாரா? சொல்றேன் சிவா, இனியும் என் மனசில் இருப்பதை மறைக்க விரும்பலை. சொன்னவளின் கண்கள் தரையை பார்க்கிறது. நீ சொல்றத பார்த்தா நீ என்னை? ஆமாம் சிவா, என் மனசு முழுக்க நீங்க தான் இருக்கீங்க. இதை நீங்க உணர்ந்து என் காதலை ஏத்துப்பீங்கன்னு இத்தனை நாள் காத்திருந்தேன். ஏன்னா உங்க மனசுக்கு தெரிஞ்சதா இல்லையானே என்னால் புரிஞ்சிக்க முடியலை. சிறிது நேரம் மௌனமாக இருந்தவன் தீபிகாவை பார்க்கிறான். சாரி தீபிகா, என் வீடு இருக்கிற சூழ்நிலையில் நான் காதலை பற்றி நினச்சி பார்க்கிற நிலையில் இல்லை. எங்களை வளர்த்த ஆளாக்கின சித்தி சூழ்நிலை காரணமாக என் தங்கையோடு தனியாக இருக்காங்க. கோமாவில் 15 வருஷமாக இருந்த எங்கள் அம்மா குணமாகி திரும்பி வந்திருக்காங்க. என் பெரிய தங்கையின் கல்யாணம் இன்னும் 2 மாசத்தில் வருது. எங்களுக்கு எல்லாமே எங்கள் சித்தி தான். அவங்க சம்மதம் இல்லாமல் எங்கள் வீட்டில் எந்த ஒரு காரியமும் நடக்காது. இப்போ அவங்களையே பிரிஞ்சிருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் இருக்கோம். காதலை பற்றி நினச்சி பார்க்க கூட எனக்கு நேரமில்லை. உன் காதலை ஏற்றுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன். அதுவும் எங்கள் சித்தி தான் என் கல்யாணத்தை முடிவு பண்ணணும். அதற்கு மேல் பேச ஒன்றுமில்லை என்பது போல சிவா மௌனமாக இருக்க, ஆத்திரமும் அழுகையும் ஒரு சேர வர தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவளாக, ஓகே சிவா, உங்கள் மனசில் இருப்பதை சொல்லிட்டீங்க. உங்கள் பொன்னான நேரத்தை என்னோடு செலவழித்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கிளம்பலாம். ஆர்டர் செய்திருந்த ஸ்வீட் டேபிளை நிறைத்திருக்க எழுந்து கொண்டாள் தீபிகா. என்ன சொல்ற தீபிகா, அந்த சிவா உன் காதலை நீ வாய் திறந்து சொல்லியும் மறுத்துட்டானா? கண்கள் சிவக்க ரேவதியை பார்த்தாள். ஆமாம், வெட்கத்தை விட்டு நான் அவன்கிட்டே சொல்லியும் அதை பற்றி நினச்சி பார்க்க கூட நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு வாழ்க்கையே வெறுப்பா தோணுது. வேண்டாம் தீபிகா, மனசை தளர விடாதே. கோடீஸ்வரியான உன்னை கட்டிக்கே அவன் கொடுத்து வச்சிருக்கணும். நிச்சயம் ஒரு நாள் உன்னை தேடி வருவான் பாரு. இரவு 12:00 நெருங்கும் நேரம் செல்போன் ஒலிக்க திடுக்கிட்டு கண் விழித்து பார்த்தவன் சித்தியின் நம்பர் ஒளிர உடனே எடுத்தான். என்ன சித்தி, இந்த நேரத்தில் ஏதாவது ப்ராப்ளமா? சிவா, ஸ்ருதிக்கு ஜுரம் பயங்கரமா இருக்கு. ஜுரத்தில் அனதரா. பராசிட்டமல் சாயந்தரம் ஒன்று கொடுத்தேன், ஜுரம் குறையல. அப்பா அப்பான்னு புலம்பரா. டாக்டர்கிட்டே கூட்டிட்டு போனா தேவலை. இதோ உடனே புறப்பட்டு வரேன் சித்தி, நீங்க தைரியமா இருங்க. அப்பாவின் அறைக்கதவை மெல்ல தட்ட கதவை திறந்து வெளியே வந்த சங்கரனிடம் அம்மா தூங்குவதை உறுதி செய்து கொண்டு கிசுகிசுத்த குரலில் விஷயத்தை சொல்கிறான். சிவா, நானும் வரேன், எனக்கு ஸ்ருதியை பார்க்கணும். வேண்டாம்ப்பா, அம்மா எழுந்து கேட்டால் சமாளிக்கிறது கஷ்டம். நான் போய் டாக்டர்கிட்டே கூட்டிட்டு போயிட்டு வரேன். நாளை காலையில் நீங்க போகலாம், சொன்னா கேளுங்க. பேச்சு குரல் கேட்டு தூக்கத்தில் விழித்த இந்துமதி அரைவாசலில் பேசி கொண்டு நிற்கும் இருவரையும் பார்க்கிறாள். சிவா, என்னப்பா ராத்திரி நேரத்தில் என்னாச்சு? படுக்கையில் எழுந்த அம்மா உட்கார்ந்திருப்பதை பார்த்தவன், ஒன்றுமில்லம்மா, நீங்கள் பயப்படாதீங்க. என் ஃப்ரெண்டுக்கு திடீர்னு காய்ச்சல் அதிகமாயிருச்சாம். துணைக்கு யாரும் இல்லைன்னு ஹாஸ்பிட்டல் போக கூப்பிட்டான். அதான் அப்பாவை எழுப்பி தகவல் சொன்னேன். போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா, ஜாக்கிரதையாக போ. ராத்திரி நேரத்தில் போகிற, காரை மெதுவாக ஓட்டிட்டு போ. நான் பத்திரமா போயிட்டு வரேன், நீங்கள் படுத்து தூங்குங்க. அப்பாவிடம் விடை பெற்று கிளம்புகிறான்.
ஹாஸ்பிட்டல் போய் டாக்டரை பார்த்து ஒரு மணி நேரம் அங்கேயே இருந்து ஜுரம் குறைந்த பின்பே அவர்களை அழைத்து கொண்டு கிளம்புகிறான். பயப்பட வேண்டாம் சித்தி, ஊசி போட்டதில் காய்ச்சல் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் பால் கொண்டு வாங்க, கொடுத்துட்டு மாத்திரை கொடுப்போம். சிறிது நேரத்தில் காய்ச்சல் குறைந்து ஸ்ருதி தூங்க ஆரம்பிக்க அவளருகில் அமர்ந்திருந்த நந்தினி, சரி சிவா, நீ கிளம்பு. ராத்திரி நேரத்தில் உன்னை தொந்தரவு பண்ணிட்டேன். பகலாக இருந்தாலும் சமாளிச்சிருப்பேன். என்ன சித்தி, மூணாம் மனுஷன்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. நான் உங்கள் மகன் சித்தி, ஸ்ருதி என் தங்கை. காலம் நம்ம இப்போ பிரித்து வச்சிருக்கு, வருத்தப்படாதீங்க. நாம் ஒன்று சேருகிற நாள் நிச்சயம் வரும். மனதில் வேதனை நிறைந்திருக்க அவனை பார்த்து சிரிக்கிறாள் நந்தினி. ஹாலில் அமர்ந்திருக்கும் அப்பாவை பார்க்கிறான். என்னடாடி, நீங்கள் இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலை சிவா. ஸ்ருதி எப்படி இருக்கா? காய்ச்சல் எப்படி இருக்கு? டாக்டர் என்ன சொன்னாரு? அவர் குரல் பதட்டமாக ஒலிக்கிறது. சாதாரண வைரஸ் ஃபீவர் தான்ப்பா, பயப்பட ஒன்றுமில்லை. மூணு நாள் தொடர்ந்து மாத்திரை கொடுக்க சொல்லியிருக்காரு. காய்ச்சல் குறைஞ்சு தூங்குறா, அதுக்கப்புறம்தான் புறப்பட்டு வந்தேன். கஷ்டமாக இருக்கு சிவா, நந்தினியையும் ஸ்ருதியையும் பிரிஞ்சு இருக்க முடியலை. பாவம் நந்தினி, தனியாக மனசு வேதனையோடு இருப்பா. வெளியே காட்டி காட்டியும் அவள் மனசு எனக்கு தெரியும். சரிப்பா, நீங்கள் போய் படுங்க. அம்மா எழுந்து வந்தால் அவங்களையும் சமாளிக்கணும். அப்பாவை அனுப்பிவிட்டு தன் அறையை நோக்கி செல்கிறான். அப்பாவை பார்க்கவும் பாவமாக இருக்கிறது. சித்தியை நினைத்தால் அதற்கு மேல் வேதனையாக இருக்கிறது. சிறு குழந்தையாய் இழந்ததை தேடும் மனசுடன் அன்பை மட்டும் அவர்களிடம் எதிர்பார்த்து வளைய வரும் அம்மாவை நினைத்து பார்க்கும்போது மனது வலிக்கிறது. இந்த பிரச்சனைக்கு தீர்வுதான் என்ன? குழப்பத்துடன் படுக்கையில் சாய்கிறான் சிவா. பனகல் பார்க்கில் காரை பார்க்கிங்கில் நிறுத்திய டிரைவரிடம், வெயிட் பண்ணுங்க, பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வந்துடுறோம், போகலாம் சொன்ன மதுமிதா இந்துமதியின் கையை பிடித்து கொண்டு, பார்த்து வாமா என்று அழைத்து கொண்டு போத்தீஸ் நோக்கி சென்றாள். மது, அங்கே முல்லைப்பூ விற்கிறாங்க பாரு, வாங்குமா? ஆசையாக இந்துமதி சொல்ல, மதுமிதா பூக்கடை நோக்கி செல்ல, அந்த பக்கம் ஓரமாக நிற்கலாம் என திரும்பிய இந்து கல்லிடறி தடுமாறி விழப்போக அம்மாவுடன் நடந்து வந்து கொண்டிருந்த ஸ்ருதி சட்டென இந்துவை விழாமல் தாங்கி பிடித்தாள். பார்த்து, அப்போதுதான் அது பெரியம்மா என்பதை உணர்ந்தவள், பார்த்து பெரியம்மா, இந்நேரம் கீழே விழுந்திருப்பீங்க. சமாளித்து நின்றவள் அருகில் நிற்கும் ஸ்ருதியை அன்புடன் பார்க்க, நந்தினியும் அந்த இடத்தில் இந்துமதியை தனியாக பார்த்த அதிர்ச்சியில் மிரள மிரள விழிக்கிறாள். ரொம்ப தேங்க்ஸ்மா, கீழே விழாமல் என்னை காப்பாத்தினதும் இல்லாமல் பெரியம்மான அன்போடு சொல்றியே சொன்னவள், இவ உங்க மகளாமா? அருகில் நிற்கும் நந்தினியை கேட்க, ஆமாம். சரி வா ஸ்ருதி, போகலாம் சொன்னவள், பார்த்து போங்க, யாரும் துணைக்கு வரலையா? அவளை தனியாக பார்த்த தவிப்புடன் கேட்க, என் மகள் வந்திருக்கா. அதற்குள் கையில் பூவுடன் வந்த மதுமிதாவை பார்த்து ஸ்ருதி தன்னை மறந்து அக்கா என்றழைத்தபடி ஓடி சென்று கட்டிக்கொள்ள, எப்படி சமாளிப்பது என்று புரியாமல் நந்தினி தவிக்க, உனக்கு தெரிஞ்சவங்களா மது? ஆமாம்மா, என் ஃப்ரெண்டோட தங்கை, இது அவங்க அம்மா. மதுமிதா சமாளிக்க, அப்படியா? ஸ்ருதி ரொம்ப நல்ல பொண்ணு. கீழே தடுமாறி விழப்போன என்னை அவதான் பிடிச்சு நிறுத்தினா. பெரியம்மானே என்னை அன்போடு கூப்பிட்டா சொன்னவள் அவள் கன்னத்தை கிள்ளி முத்தமிட்டாள். நீங்களும் புடவை கடைக்கு தான் வந்தீங்களா? இல்லை, என் மகளுக்கு ட்ரெஸ் வாங்க வந்தேன். அப்போ நாங்கள் கிளம்புறோம். மதுமிதாவிடம் விடை பெற்று ஸ்ருதியை அழைத்து கொண்டு வேகமாக அந்த இடத்தை விட்டு செல்கிறாள் நந்தினி. இன்னைக்கு நானும் அம்மாவும் ஷாப்பிங் போயிருந்தோம். பனகல் பார்க்குக்கிட்ட ஸ்ருதியையும் சித்தியையும் பார்த்தோம். ஸ்ருதி என்னை பார்த்து அக்கான்னு கூப்பிட, தெரிஞ்சவங்கன்னு அம்மா கிட்ட சொல்லி சமாளித்து வீட்டுக்கு வந்தேன். சித்தி ஸ்ருதியை அழைச்சிட்டு போனதை பார்த்து எனக்கு ரொம்பவும் வருத்தமாக இருந்துச்சு. அப்போ இன்னைக்கு அம்மா சித்தி ஸ்ருதியை பார்த்தாளா? ஆமாம் டாடி, ரெண்டு பேரும் நேருக்கு நேர் சந்திச்சும் யாரோ மாதிரி பிரிஞ்சு போனது மனசுக்கு எவ்வளவு நெருடலாக இருந்துச்சு தெரியுமா? அம்மாவின் உடல்நிலையை நினைச்சு நம்மை கட்டுப்படுத்தி வாழ வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். மாடியில் அமர்ந்து பேசி கொண்டிருக்கும் அவர்களிடம் மெல்ல வருகிறாள் இந்துமதி. எதுக்குமா மாடிக்கு ஏறி வர? இந்துமதியை எதிர் சென்று அழைத்து வந்து அமர வைக்கிறார் சங்கரன். என்னங்க இது, நான் நல்லாதான் இருக்கேன். எனக்கு ஏதாவது ஆகிடும்னு பயப்படுறீங்களா? இனி எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். இத்தனை வருஷமா நீங்கள் கஷ்டப்பட்ட வரைக்கும் போதும், இனி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். ரூமை விட்டு வெளியே வராமல் அடைந்து கிடக்கும் மகளை தேடி வருகிறார் பார்த்திபன்.
படுக்கையை விட்டு எழுந்திருக்காமலேயே தலையை திருப்பி பார்க்கிறாள் தீபிகா. என்னம்மா ஆச்சு, ஆஃபீஸுக்கு போகிறத நிறுத்திட்ட? சரி, உனக்கு பிடிக்கலே போகட்டும்னு இருந்தா இப்படி எதிலுமே பிடித்தமில்லாமல் எப்பவும் ரூம்லேயே இருக்கிறியே. இவ்வளவு சொத்துக்கும் ஒரே வாரிசு, நீ மனமகிழ்ச்சியோடு சுற்றி வர வேண்டியவ, இப்படி சிறைகொடிந்த பறவையாக சோர்ந்து போய் கிடக்கிறியே, என்னம்மா காரணம்? அப்பா ப்ளீஸ்ப்பா, என்னை எதுவும் கேட்காதீங்க. எனக்கு மனசு சரியில்லை, கொஞ்ச நாள் இப்படியே இருந்துட்டு போறேன். கதவை சாத்திட்டு போங்கப்பா. வேற எதுவும் கேட்காமலேயே மௌனமாக வெளியேறுகிறார் பார்த்திபன். தன்னை தேடி வீட்டிற்கு வந்திருக்கும் தீபிகாவின் அப்பாவை ஆச்சரியமாக பார்க்கிறாள் ரேவதி. அங்கிள், எதுக்காக இவ்வளவு தூரம் என்னை தேடி வந்தீங்க? ஃபோன் பண்ணியிருந்தா நானே வந்திருப்பேனே. வாங்க அங்கிள், உட்காருங்க. உங்கிட்டே முக்கிய விஷயம் பேச வந்திருக்கேன். அவரையே பார்க்கிறாள் ரேவதி. உன் ஃப்ரெண்டு தீபிகாவுக்கு என்னம்மா ஆச்சு? வேலையை விட்டு நின்னுட்டா, நேரத்துக்கு பேருக்கு எதையாவது சாப்பிட்டுட்டு ரூமில் போய் அடைஞ்சிக்கிறா. கேட்டால் மனசு சரியில்லை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுடுறா. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா? கோடிக்கணக்கில் என் மகளுக்காக சொத்து சேர்த்து வச்சுருக்கேன், ஆனால் அவள் எதையோ இழந்ததை போல வாழ்ந்துட்டுருக்கா. உனக்கு ஏதாவது விஷயம் தெரியுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, அவளுக்காக யார் காலில் வேணும்னாலும் விழ தயாராக இருக்கேன். அங்கிள், தீபிகா அவளோடு வேலை பார்க்குற சிவாவை மனப்பூர்வமாக காதலிச்சா? என்னம்மா சொல்கிற? ஆமாம் அங்கிள், ஆனால் அந்த சிவா இவ காதலை ஏற்றுக்கலை. அதில் ரொம்பவும் அப்செட் ஆகிட்டா. அவன் மனசை மாற்ற முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. தன் காதல் கைகூடாமல் போச்சுங்கிற விரக்தி. நானும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்துட்டேன், அவள் அதிலிருந்து வெளியே வர மறுக்கிறா. கொஞ்ச நாள் விடுங்க அங்கிள், தானா சரியாயிடுவா. போதும்மா, எனக்கு இது போதும். காரணம் தெரிஞ்சிடுச்சு. இனி என்ன செய்யணும், என் மகளை எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றிம்மா. டிவியை ஓட விட்டு அதில் நாட்டமில்லாமல் ஜன்னல் வழியாக வெளியே எதையோ வெறுத்தபடி அமர்ந்திருக்கும் மகளை பார்க்கிறார் பார்த்திபன். தீபிகா, உனக்கு நீ விரும்புகிற சிவாவை இந்த அப்பா நிச்சயம் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்மா. கண்களில் அதிர்ச்சி தெரிய அவரை பார்க்கிறாள். உன் வருத்தத்திற்கும் சோகத்திற்கும் காரணம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் யார் என்னன்னு விபரம் சொல்லுமா? இல்லைப்பா, அது உங்களால் முடியாது. என் மனசு நிறைய அவர் மேல் அன்பு இருக்கிறது தெரிஞ்சும், நான் கோடீஸ்வரியின் மகள்ங்கிறது தெரிஞ்சும் அவர் என்னை வேண்டாம்னு ஒதுக்கிட்ட பிறகு உங்களால் இந்த விஷயத்தில் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. அப்படி சொல்லாதே, நான் நாளும் தெரிஞ்சவன். வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சு எதை எப்படி செய்தால் லாபம்னு கணக்கு போட்டு வேலை செய்கிறவன். இதை எப்படி நல்ல விதமாக முடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ அந்த பையன் விவரம், குடும்ப நிலவரம், எங்கே இருக்கான் எல்லாத்தையும் விளக்கமாக சொல்லுமா. அப்பாவிடம் எல்லாவற்றையும் சொல்கிறாள் தீபிகா. இந்துமதி மதுமிதாவின் துணிகளை எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். மனதில் சந்தோஷம் நிரம்பி வழிந்தது. 15 வருட இருட்டான வாழ்க்கையில் அவள் வாழ வேண்டிய நல்ல சந்தர்ப்பங்களை இழந்திருந்தாலும் சங்கரன் பிள்ளைகளுக்கு தாயில்லாத குறை தெரியாமல் வளர்த்து படிக்க வைத்து மதுமிதாவின் மனசுக்கு பிடிச்சவனை நிச்சயம் செய்து ஒரு நல்ல தந்தையாக இருந்திருக்கிறார். சிவாவும் பெற்றவர்கள் பேச்சை மீறாத நல்ல பிள்ளையாக இருக்கிறான். அன்பு பாசம் நேசத்தை குழந்தைகளிடம் காட்டி உண்மையான அக்கறையுடன் வளர்த்து ஆளாக்கியிருக்கும் கணவனை நினைக்கும்போது மனம் பெருமிதப்பட்டது. இப்படியொரு உத்தமமான கணவனை தனக்கு கொடுத்த கடவுளுக்கு உயிருள்ளவரை நன்றி செலுத்த கடமைப்பட்டவளாக நினைத்து உள்ளம் குளிர்ந்தாள். என்னம்மா செய்கிறீங்க? உன் துணிமணிகளை எடுத்து வைக்கிறேன் மது. உனக்கு கல்யாண புடவை வாங்கணும். சம்பந்தி வீட்டில் அடுத்த வாரம் வர்றதாக சொன்னாங்களாம். ஆமாம்மா, விக்ரமும் என்கிட்டே சொன்னாரு. விக்ரமின் அப்பா அம்மாவிடமும் விபரம் சொல்லியாகிவிட்டது. இருவருமே நந்தினி இல்லாமல் கல்யாண காரியங்கள் நடக்க இருப்பதை நினைத்து வருத்தப்பட்டார்கள். அதே சமயம் இந்துமதி குணமாகி தாய் தந்தை ஆசியுடன் திருமணம் நடப்பதில் மனமகிழ்ந்தார்கள். அப்போது போர்ட்டிகோவில் கார் வந்து நிற்க அதிலிருந்து இறங்கி வரும் அந்த பெரிய மனிதரை பார்த்தாள். யார் இவர்? அறிமுகமில்லாதவராக இருக்கிறார். ஒரு சமயம் கணவருக்கு தெரிந்தவராக இருக்கும் என்று நினைத்தவளாக, வாங்க, நீங்கள் யாரை பார்க்கணும்? இது சிவாவோட வீடு தானே, அவரோட அம்மா அப்பாவை பார்க்க வந்திருக்கேன். அப்படியா, உட்காருங்க. நான் சிவாவோட அம்மா. அவர் வீட்டில் இல்லை, சைட்டுக்கு போயிருக்காரு. சாயந்தரம்தான் வருவார். சிவாவும் ஆஃபீஸில் இருப்பான், வீட்டில் நான் மட்டும்தான் இருக்கேன். பரவாயில்லை, முக்கியமாக உங்களை பார்த்து பேசத்தான் வந்தேன். பார்த்திபன் குரூப்ஸ்னு நிறைய இடத்தில் பார்த்துருப்பீங்க. தியேட்டர், பெட்ரோல் பங்க், டெக்ஸ்டைல் மில், இப்படி நிறைய பிஸ்னஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் உரிமையாளரான பார்த்திபன் நான் தான்.
அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்களை என்ன விஷயமாக பார்க்க வந்திருக்கீங்கன்னு புரியலை. எல்லாம் கல்யாண விஷயமாகத்தான்மா. உங்க மகன் சிவாவுக்கு என் ஒரே மகள் தீபிகாவை கட்டி கொடுக்க விருப்பப்பட்டு அது விஷயமாக பேசிட்டு போக வந்திருக்கேன். என் மகள் கல்யாணம் நடக்க இருக்குது, எல்லாம் நல்ல விதமாக முடியட்டும், அப்புறம் இது பற்றி பேசுவோம். என்னம்மா நீங்க, பெண் கல்யாணம் அது பாட்டுக்கு நடக்கும், பையனுக்கு பேசி முடிவு பண்றதில் தப்பில்லையே. சிவா கல்யாணம் அவங்க சித்தி தான் முடிவு பண்ணணும்னு சொன்னாங்க, வேணும்னா அவங்களையும் பார்த்து பேசுறேன். புரியாமல் அவரை பார்த்தால், நீங்க சொல்றது எனக்கு விளங்கலை. பெத்தவங்க நீங்களா இருந்தாலும் பிள்ளைங்க இரண்டாம் தரமாக வந்து எடுத்து வளர்த்த சித்தி மேல அதிக அன்பும் பாசமும் வச்சிருக்கிறதாக கேள்விப்பட்டேன். அவங்க சொன்னா உங்க பையன் சிவா தட்டமாட்டாருன்னு சொன்னாங்க. சிவாவோட சித்தியை பார்த்து பேசவும் தயாரா இருக்கேன். என் மகள் உங்களுக்கு மருமகளாக வரணும், அதுதான் என் விருப்பம். அதற்கு பிறகு அவர் பேசிய வார்த்தைகள் எதுவும் காதில் விழாமல் மனதில் சூறாவளி வீச உடம்பு பதற, தயவு செய்து நீங்க இப்ப போயிட்டு நாளைக்கு அவர் இருக்கும்போது வாங்க. என்னம்மா இந்துமதி, எதுக்கு ஃபோன் பண்ணின? கல்யாண வேலைகள் நல்லபடியா நடந்துட்டு இருக்கா? அண்ணா நீங்க புறப்பட்டு உடனே வாங்க. என்னம்மா சொல்ற? நேரில் பேசுவோம், உடனே வாங்கண்ணா. அவள் முன் அமைதியாக அமர்ந்திருந்தார். நீ கேள்விப்பட்டது நிஜம்தான் இந்துமதி. உன் கணவனுக்கு இரண்டாம் கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். உன்னை கோமாவில் உயிரோடு பறிகொடுத்துட்டு அவன் தவிச்ச தவிப்பு, இந்த குழந்தைகளையும் சரியா கவனிக்க முடியாம, உன் வைத்தியத்துக்காக பணம் சம்பாதிக்கவும் கவனம் செலுத்த முடியாம தடுமாறி நின்றவனின் தயக்கத்தை போக்கி ஏழை குடும்பத்தை சேர்ந்த நந்தினியை நான் தான் அவனுக்கு கட்டி வச்சேன். அவ மூலமாக ஸ்ருத்தின்னு 12 வயது பெண் குழந்தையும் இருக்கு. தன்முன் இறுக்கமாக அமர்ந்திருக்கும் இந்துமதியை பார்க்கிறார். நந்தினி ரொம்ப நல்லவம்மா. கல்யாணத்துக்கு முன்னாலேயே உனக்கு உடம்பு குணமாகிட்டா அந்த நிமிஷமே சங்கரனை விட்டு விலகிடுறதாக சொல்லித்தான் அவன் கைப்பிடிச்சா. 15 வருஷ தாம்பத்தியத்தை உனக்கு குணமாகி நீ கோமாவிலிருந்து மீண்டு வந்துட்டேன்னு கேள்விப்பட்டவுடன் அவள் இந்த வீட்டில் வாழ்ந்த சுவடுகளே இருக்கக்கூடாது, உண்மை உனக்கு தெரிந்தால் உன்னால் தாங்க முடியாதுன்னு தன் மகளை கூட்டிக்கிட்டு தனியா போயிட்டா. மதுமிதாவின் காதலை புரிஞ்சுக்கிட்டு சங்கரனை சமாதானப்படுத்தி இந்த கல்யாணத்தை பேசி முடிச்சவளே அவள்தான். அவள் மட்டும் உண்மையான அன்போடு இந்த குடும்பத்தை எடுத்து நடத்தாமல் இருந்தால் இப்படி ஒரு நல்ல சூழ்நிலையில் இப்ப நீ உன் குடும்பத்தை பார்த்திருக்க முடியாது. தயவு செய்து நீ சங்கரனை மன்னிக்கணும். இனி அந்த நந்தினியால் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. உன் வாழ்க்கையை திரும்ப உன்கிட்டேயே கொடுத்துட்டு விலகிட்டா. இதை நீ நல்ல விதமாக புரிஞ்சுக்கணும். யார் மேலேயும் கோபப்படக்கூடாது இந்துமதி. கல்யாண பத்திரிகை அச்சடித்த பார்சலை கொண்டு வந்த கடைப்பையன் அதை ஹாலில் வைக்க, இந்துமதி அதிலே ஒரு பத்திரிகையை சாமிக்கிட்ட வச்சு எடுத்துட்டு வாமா சங்கரன் சொல்ல, எழுந்து சென்று பத்திரிகையை சாமி முன் வைத்து கைகூப்பி கண்மூடி பிரார்த்தனை பண்ணி எடுத்து வந்து கணவனிடம் கொடுக்கிறாள். நீ முதலில் பிரிச்சு பாருமா? இல்லைங்க, நீங்க தான் முதலில் பார்க்கணும், எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க. திருவள்ளூர் திரு சங்கரன் திருமதி இந்துமதி நந்தினி அவர்களின் மகனாகிய சிவாவுக்கு. தங்களை அன்புடன் அழைக்கும் திரு சங்கரன், இந்துமதி சங்கரன், நந்தினி சங்கரன். தங்கள் நல்வரவை நாடும் சகோதரன் சிவகார்த்திகேயன், சகோதரி ஸ்ருதி. பத்திரிகையை பார்த்து விழிகள் விரிய அதிர்ச்சியுடன் இந்துமதியை பார்க்கிறார். என்னங்க அப்படி பார்க்கிறீங்க? எல்லாம் சரியாத்தானே இருக்கு. நான் திரும்பவும் பத்திரிகையில் திருத்தம் சொன்னேன். இந்து, நான் வந்து நந்தினி வேறு வழி தெரியாமல். என்னங்க இது? எதுக்கு இந்த தடுமாற்றம்? நீங்க செய்ததுதான் சரி. என் புருஷன் ஸ்ரீராமராக இருக்கணும், எனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும்னு நான் நினைப்பது நிஜம். ஆனா உண்மையான என் கடமையை செய்ய முடியலையே. நிலை குலைஞ்சிடாமல் தாங்கி பிடிச்சவ நந்தினி. இல்லாட்டி நீங்களும் என் குழந்தைகளும் மன நிம்மதியோடு சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியாது. ஒரு தாயாக என் குழந்தைகளை வளர்த்து ஒரு நல்ல மனைவியாக உங்களுக்கு கடமைகளை செய்து இப்ப நான் திரும்ப வந்துட்டேனதும் தியாக உள்ளத்தோடு தன் வாழ்க்கையை விட்டு கொடுத்துட்டு விலகி போனாலே அவள்தான் உண்மையில் உங்களுக்கு மனைவியாக இருக்க வேண்டியவ. நான் அவ்வளவு கொடுமைக்காரி இல்லைங்க. அவளை என் சகோதரியாக, ஸ்ருதியை என் மகளாக ஏத்துக்க தயாராக இருக்கேன். என் குடும்பத்தை நல்லபடியா திருப்பி கொடுத்த நந்தினிக்கு நான் நன்றி சொல்லணுங்க. கண்களில் கண்ணீர் வழிய உணர்ச்சி வசப்பட்டு பேசும் இந்துமதியை கட்டி தழுவி கொள்கிறார் சங்கரன். புதுமணப்பெண் மதுமிதாவும் விக்ரமும் உள்ளறையில் சிரித்து பேசுவது வெளியில் கேட்டது.
ஹாலில் உட்கார்ந்து இந்துமதி ஸ்ருதிக்கு தலைப்பின்னி விட, பிரியமா, அம்மாவை விட நீங்க தான் நல்லா தலை சீவி விடுறீங்க. ஸ்ருதி சொல்ல, ஏன் சொல்ல மாட்டே? நல்லா உங்க பெரியம்மாவை ஐஸ் வைக்கிற இவ்வளவு நாள் நான் தான் செய்தேன் தெரியுமா? இருக்கட்டுமே, அதுக்காக எங்க பெரியம்மா மாதிரி உன்னால முடியாது. சங்கரன் சிரித்தபடி பார்க்க, என்ன இருந்தாலும் இந்த வீட்டு கடைக்குட்டி இல்லையா, அதனால நீதாண்டா இந்த பெரியம்மாவுக்கு செல்லம், சரியா? அவளை இழுத்து கன்னத்தில் முத்தமிடுகிறாள் இந்து. சரி, டிஃபன் ரெடி, எல்லாரும் சாப்பிட வாங்க. விக்ரமும் மதுவும் அப்படி என்னதான் பேசுவாங்களோ, அவங்களை தொந்தரவு பண்ண வேண்டாம், பசிக்கும்போது வந்து சாப்பிடட்டும். சொன்னவளாக எல்லாவற்றையும் டேபிளில் வைக்கிறாள் நந்தினி. அக்கா, நீங்களும் வாங்க. மாடியிலிருந்து இறங்கி வரும் சிவாவை பார்க்கிறாள். வாசலில் காரை நிறுத்திவிட்டு பரபரப்பாக உள்ளே நுழைந்த தீபிகா, என்ன, எல்லாரும் என்னை விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சா? கொஞ்சம் கூட ரெண்டு மாமியாருக்கும் மருமகள்கிட்டே பயமில்லை. பொய்யாக கோபம் காட்டியபடி தீபிகா பேச, இங்கே பார்த்தியா நந்தினி, இன்னும் சிவா அவ கழுத்தில் மூணு முடிச்சு போடலை, அதுக்குள்ளே அதிகாரம் கொடிகட்டி பறக்குது. சிரித்தபடி வந்து டேபிள் முன் அமர்ந்த சிவா, அம்மா, நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான மாமியாராக இருங்க, இல்லாட்டி இவங்க தலையில் மிளகு அரைச்சிடுவா. அக்காவை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இந்த நந்தினிக்கு அக்காவும் குழந்தை மாதிரி தான். அவங்க மனசு கோணாமல் நடந்துக்கிறவங்களைத்தான் இந்த நந்தினிக்கு பிடிக்கும். தப்பு தப்பு, உங்க அக்காவை நான் எதுவும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு மேல் வச்சு தாங்குறேன். போதுமா, இந்த மருமகள்கிட்டே நீங்க அன்பா இருந்தா அது போதும் எனக்கு. சொல்லும் தீபிகாவை சிரித்தபடி தன்னோடு சேர்த்து அணைத்து கொள்கிறாள் நந்தினி. சரி, சாப்பிடலாமா? சங்கரன் உட்கார அவரின் இரு பக்கமும் இந்துமதியையும் நந்தினியையும் உட்கார வைத்த தீபிகா, ஸ்ருதி, நீயும் உட்காரு, நான் பரிமாறுறேன். அவர்களுக்கு பரிமாற ஆரம்பிக்க, இங்கே பாரு, குடும்பமே நம்மளை விட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டம்மா இருந்தும் என்ன கவனிக்க ஆள் இல்லாமல் போச்சு. சொன்னபடி மதுமிதா விக்ரமுடன் வர, உனக்கு தான் விக்ரம் வந்தாச்சே, அவர் உன்னை கவனிச்சுப்பாரு சொன்ன தீபிகா, நம்ம கல்யாணத்துக்கு இன்னும் 2 மாதம்தான் இருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் தான் என்னை கவனிச்சுக்கணும், சரியா? சிவாவின் காதில் கிசுகிசுக்க யாரும் பார்க்காத வண்ணம் சிவா அவள் இடுப்பில் கில்ல, அவள் ஷ் என கத்த, என்ன நீ? குறும்பாக மதுமிதா அவளை பார்க்க, இல்லை, எறும்பு கடிச்சிடுச்சு. எந்த எறும்புன்னு எனக்கு தெரியும். மதுமிதா சொல்ல எல்லாரும் சிரிக்க, எதற்காக சிரிக்கிறார்கள் என்று புரியாமல் ஸ்ருதியும் அவர்கள் சிரிப்பில் கலந்து கொள்கிறாள். சிரிப்பலையில் அந்த இடமே நிறைந்திருக்க அன்போடு நந்தினியை பார்க்கிறாள் இந்துமதி. இத்துடன் இந்நாவல் முடிவடைந்தது.